டஸ்ட் ரொம்ப டஸ்ட். The next performance by... Hello, hello, check, check, 1, 2, 3. Ada? Meow! 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 கிளாசிக்கல் டான்ஸ். தமிழகத்தின் பாரம்பரிய நடனமான பரதநாட்டியத்தை திரை இசை பாடல்கள் வழியாக மிக அற்புதமாக வழங்கிய
இறுதி ஆண்டு சிவில் மாணவி கவிதா அவர்களுக்கு நம்முடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக பரதம் என்றாலே அது பெண்கள் ஆடும் நடனம் என்று நினைத்து கொண்டிருக்கின்றோம். அந்த பெண்மையின் குணத்தை அழகாக வெளிப்படுத்துகின்ற பரதநாட்டியத்தை இப்பொழுது உங்களுடைய ஆண் ஒருவர் செய்து காட்ட வருகிறார். அற்புதமான பரதநாட்டியத்தை இரண்டாம் ஆண்டு சிஎஸ்சி மாணவர் சுரேஷ் இப்பொழுது உங்களுக்கு வழங்க உள்ளார். சிவ ருத்ரேஸ்வராய சிவகரஸ்வர பிரிய லிங்கேஸ்வராய் பூதநாத சிவ நர்த்தன பிரியாய சகல லோக சர்வ சாட்சி ஸ்வரூப திங்கள் சூடிய நாதனே கங்கை நாடிய வேதனே அங்கை கூடிய பாகனே ஈசா போதிலவன் பிரம்மனே காக்கும் போதிலவன் விஷ்ணுவே நீக்கும் போதிலவன் ருத்ரனே ஈசா அகிலமே ஆடும் வண்ணம் சபைகளில் ஆடும் பாதம் சுடலையில் ஆடல் செய்தது ஏனோ அமுதமே வேண்டுமென்று கடலையே கடைந்த போதில் அதில் வரும் நஞ்சையே ஏனோ சிவ 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 சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர சிவ 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 சங்கர வேதகீதங்கள் யாவும் ஈசனை போற்றுதே எதிர்கோலங்கள் காட்டியாடும் ஆரூரன் தந்த பாடல் அடியாரை போற்றுதே அதில் காணும் நாயன்மாரின் பக்தியை பாடுதே நம்மந்த தேவாரம் கேட்டு சாம்பல் பெண்ணானதே அப்பர் தம் தாண்டகம் கேட்டு நாகம் உயிர் தந்ததே அடநாடென்ன காடென்ன குலம் என்ன பிரிவென்ன எல்லோரும் அடியார்கள் சுமந்ததே அனைவரும் போற்றும் வண்ணம் அற்புதம் புரிந்ததே வேடந்த கண் தந்ததாலே புகழ்மேவினா நந்தன் தன் தேகத்தை தந்தே சிவமாகினா அறுபத்து மூவர்கள் பாகனே ஈசா ஆக்கும் போதிலவன் பிரம்மனே காக்கும் போதிலவன் விஷ்ணுவே நீக்கும்
சொல்லும் போதில் அவன் ருத்ரனே ஈசா. பரதநாட்டியம் என்பது மென்மையான உணர்வுகளுக்கு வெளிப்படுத்த மட்டுமல்ல, அது ரௌத்ரம் பழகு என்று சொல்வார்களே அந்த ரௌத்ரத்தை கூட வெளிப்படுத்த முடியும் என்பதை மிக அழகாக நிரூபித்த நமது இரண்டாம் ஆண்டு சிஎஸ்சி மாணவர் சுரேஷிற்கு இந்த நேரத்திலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக தனுஸ்ரீ அண்ட் ராஜலட்சுமி டீம் தங்களுடைய தனுஸ்ரீ அண்ட் ராஜலட்சுமி இருவரும் உங்களிடையே இப்பொழுது தங்களுடைய திறமையை நிரூபிக்க வருகிறார்கள். ஏழாவது புள்ள சுத்துது கிருக்கு இடுப்பு கொஸ்டு
குத்துனா எப்படித்தான் குத்தணும். ஓப்படியெல்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா உங்க பிரிச்சு சரியில்லையப்பா. ரெண்டில் ஒண்ணு பாப்போமடி, இப்போ ரெண்டில் ஒண்ணு பாப்போமடி. தந்திர சுந்தர தமிழ கதைக முள்ளைய கிளிய கவிஞர் பசரப்போ. நீ கண்ணடிச்சா காசு பணம் செலவா. எங்களுக்கு ஆடலும்பா நிகழ்ச்சி போட்டே ஆகணும், போட்டே ஆகணும். உலகத்துல தோசையை திருப்பி போட்டு பாத்திருக்கேன், இப்ப இட்லியுமே திருப்பி போடுறானே. போடுற அடுத்ததாக இரண்டாம் ஆண்டு, மூன்றாம் ஆண்டு மற்றும் நான்காம் ஆண்டு ட்ரிபிள்இ மாணவர்கள் இப்பொழுது உங்களிடையே தங்களுடைய திறமையை வெளிப்படுத்த வருகிறார்கள். கிருத்திகா எம், பிரியதர்ஷினி எம், வித்யா கே, ரூபஸ்ரீ எம், புவனேஸ்வரி எஸ். பத்து கண்ணு பாலத்துல மேச்சலுக்கு கத்திருப்பம் பச்சலோட வாடி புள்ள குச்சங்கு சந்தாவையுள்ள வாடி நீ வாடி. சும்மா உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் சுருன்னு அப்படியே கரண்ட் பாயணும். ஜெமினி ஜெமினி மரம் துடிக்கிறது, ஜெமினி ஜெமினி மச்சம் அடிக்கிறது.
பின்னால நான் பாருங்க குத்தம்மா அடிக்கிற அடிக்கடி காலை தப்பட்டைகள் கிழிந்து தூங்க வேண்டாம் எனக்கு ஊத்துனா தஞ்சாவூர் கச்சேரி தப்பாட்ட ஒய்யாரி கல்யாணம் பண்ணிக்கனு காதை கில்லுனா பாம்பு பிடிக்க மகடி மகடிதான் பொண்ணை பிடிக்க கபடி கபடிதான் பாம்பு பிடிக்க மகடி மகடிதான் பொண்ணை பிடிக்க கபடி கபடிதான் எல்லா ஸ்டெப்பும் கரெக்டா தெரியல உனக்கு மாஸ்டர் எனக்கு அந்த ஒரு ஸ்டெப் தான் பிக்கப் பண்ண முடியல மாஸ்டர் இவள பிக்கப் பண்ற ஸ்டெப்ப பிக்கப் பண்ண முடியாதா சரி விடு விடு நமக்குள்ள கொடுத்து வாங்குறது தானே அதாவது டப்பு டும் டப்பு டப்பு டும் இந்த ஸ்டெப்புக்கு எல்லாரும் வலது கால தூக்கிடுங்க நெக்ஸ்ட் மாஸ்டர் நெக்ஸ்ட் சப்பு சுப்பு ஜும் ஜும்க்கு சப்பு சுப்பு ஜும் அந்த ஸ்டெப்புக்கு அட் டைம்ல எல்லாரும் ரெண்டு காலையும் தூக்கிடுங்க அப்போ விழுந்துருவோமே மாஸ்டர் உளு உளுந்தா தான் நியூ ஸ்கூல் ஆஃப் டான்ஸ் சீக மூவிந்து லமத்தா மூவிந்து மட்டிச்சா மூவிந்து மட்டிச்சா மூவிந்து மட்டிச்சா மூவிந்து மட்டிச்சா மூவிந்து மட்டிச்சா அவர் லுக்கி வெசி அஷூதா கோனிஸ்டோ கேவிசே நேரம் பார்த்து இப்போ சுதியேறது தன்னால மனசார சொல்றா சத்தியமா நீ எல்லாம் உருப்பிட மாட்டே உருப்பிடவே மாட்டே உருப்பிட மாட்டே அடுத்ததாக நமது தமிழகத்தின் பாரம்பரிய கலைகளில் ஒன்றான கொங்கு சலங்கை ஆட்டம் என்ற ஒரு அற்புதமான நடனத்தை உங்கள் முன் நிகழ்த்தி காட்ட நமது நமது மாணவர்கள் அனைவரும் இப்பொழுது உங்கள் முன்னே வர உள்ளார்கள் முதலாம் ஆண்டு சிஎஸ்சி மாணவர் எழிலரசன் முதலாம் ஆண்டு கெம்பராஜ் சிஎஸ்சி கெம்பராஜ் முதலாம் ஆண்டு சிஎஸ்சி மாணவர் கிஷோர் முதலாம் ஆண்டு சிஎஸ்சி மாணவர் கிருத்திக்ராஜ் தேவராஜ் ஜோ ரிச்சர்ட் வசந்த் வருண் நிதர்சன் கவின்ராஜ் ஜெகதீஷ் பிரசாந்த் ஆகிய மாணவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து நமது கொங்கு மண்டலத்தின் பாரம்பரிய ஆட்டமான கொங்கு சலங்கை ஆட்டத்தை உங்கள் முன் நிகழ்த்தி காட்ட உள்ளார்கள்
அண்ணே தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா. நாயத்தை மட்டும் தான்டா சொல்லணும். நீதி வழங்கும் போது நமக்கான வாய்ப்புகள் வாழ்வின் எந்த தருணத்திலும் வரலாம். அதற்கு பொறுமையுடன் விடாமுயற்சியுடன் உங்களுடைய துறையில் தொடர்ந்து பயிற்சி எடுத்து வர வேண்டும். என்றாவது ஒரு நாள் உங்களுக்கான நாளாக அமையும். அதற்கான சமீபத்திய உதாரணம் பஞ்சாப் ஐபிஎல் அணியின் வீரர் சஷாங்க் சிங். ஐபிஎல் ஏலத்தில் சஷாங்க் சிங் என்ற வீரரை எடுக்க ஐபிஎல் பஞ்சாப் அணி முடிவெடுத்திருந்தது. அப்போது ஒரே பேரில் இருவர் இருந்திருக்கின்றனர். ஆனால் அந்த அணியினருக்கு அது பற்றி தெரியாமல் போய்விட்டது. ஒரே பெயரில் இருவர், ஒருவருடைய வயது 19 மற்றொருடைய வயது 32. இவர்களை எடுக்க நினைத்ததோ 19 வயதுக்காரரை, தவறுதலாக 32 வயதுக்காரரை எடுத்து விடுகிறார்கள். 32 வயதுக்காரரோ தொடர்ந்து கிரிக்கெட் வாழ்வில் போராடி கொண்டிருக்கின்ற ஒரு நபர், ஆனால் வாய்ப்பு கிடைக்காத ஒரு நபர். எதேச்சையாக அவருக்கு வாய்ப்பு கிடைக்கிறது. ஆனாலும் ஐபிஎல் அணியில் அவரை தொடர்ந்து விளையாட அவருக்கு வாய்ப்புகள் வழங்கப்படவில்லை. எதேச்சையாக ஒரு மேட்சில் அவருக்கு வாய்ப்பு கிடைக்கிறது. ஆனால் அந்த நேரமும் ஒரு துரதிருஷ்ட நேரம். ஏனெனில் குஜராத் டைட்டன்ஸ் அணிக்கும் பஞ்சாப் அணிக்குமான அம்மேட்சில் பஞ்சாப் அணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு சிறிதும் இல்லாத ஒரு சூழ்நிலையில் இவர் களத்தில் இறங்குகிறார். களத்தில் இறங்கி 29 பந்துகளில் 61 ரன்கள் அடித்து அணியை வெற்றிக்கு கொண்டு செல்கின்றார். இது ஒரு அற்புதமான தருணம். நமக்கான வாய்ப்புகள் எப்பொழுது வரும் என்று நமக்கு தெரியாது. அதுவரை நாம் சோர்ந்து போய்விடக்கூடாது. நம்ம இகழ்வோரை கண்டு நாம் துவண்டு போய்விடக்கூடாது. நமக்கான வாய்ப்புகள் வரும் பொழுது கில்லி போல நின்று அடித்து நாம் வென்று காட்ட வேண்டும். அதற்கு மிகப்பெரிய உதாரணமாக இன்று சஷாங்க் சிங் நம்முடைய இந்திய இளைஞர்கள் மத்தியிலே விளங்கிக் கொண்டிருக்கின்றார். அவருடைய அந்த அற்புதமான தருணத்தை தான் இப்பொழுது நீங்கள் திரையில் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். நம்முடைய வாழ்வில் ஒவ்வொரு தருணத்திலும் நமக்கான உதாரணங்கள் இருந்து கொண்டே இருக்கும். அதில் இப்பொழுது லேட்டஸ்ட் உதாரணமாக நாம் இவரை எடுத்துக்கொள்ளலாம். சஷாங்க் சிங் இன்றைய இளைஞர்களுக்கான ஒரு உற்சாகமான யூத் ஐகான் என்றே நாம் குறிப்பிடலாம். நன்றி. அடுத்ததாக ஒரு சோலோ பெர்ஃபார்மன்ஸ். வழங்க வருகிறார் முதலாம் ஆண்டு இசிஇ மாணவி காவியஸ்ரீ. வயோதிக நண்பர்களே, அன்பர்களே, உங்க எல்லாருக்கும் வணக்கம். ஆரம்பிக்கலாங்களா? தையா 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 தையா
எங்கிடம் தெரியாமலே அலைவாகிறாய் நீ. மாணவர்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. இப்படியே இப்பொழுது நம்முடைய சீஃப் கெஸ்ட் மூவரும் வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த தருணத்திலே மாணவர்கள் அனைவரும் அவரவர் இடத்திலே அமர்ந்து சீஃப் கெஸ்ட் நிகழ்ச்சியை கண்டுகளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அவர்கள் வந்து போன பிறகு நீங்கள் எழுந்து நடனமாடலாம். இப்பொழுது அனைவரும் அமைதியாக அவரவர் இருக்கையில் அமர்ந்து சீஃப் கெஸ்டின் பெர்ஃபார்மன்ஸை கண்டுகளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மாணவர்கள் முழு ஒத்துழைப்பு தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அந்த பகுதியில் இருக்கின்ற ஸ்டாஃப்ஸ் அனைவரும் மாணவர்களை அமைதியாக அமர வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். மாணவர்களே, உங்களுடைய முழு ஒத்துழைப்பும் தேவை. இப்போ சீஃப் கெஸ்ட் வந்துட்டு இருக்காங்க. சீஃப் கெஸ்ட் வர்றப்போ நீங்க முழு ஒத்துழைப்பு கொடுங்க. அமைதியாக அமர்ந்து அவர்களுடைய பெர்ஃபார்மன்ஸை பார்த்து ரசிங்க. அவங்க பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க மறுபடியும் எந்திரிச்சு டான்ஸ் ஆடி என்ஜாய் பண்ணலாம். இப்போ நீங்க முழு ஒத்துழைப்பு கொடுத்து உங்களுடைய இடத்தில் அமர்ந்து சீஃப் கெஸ்டோட நிகழ்ச்சியை கண்டுகளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அடுத்த நிகழ்ச்சியாக இறுதியாண்டு இசி மாணவர்கள் உங்களிடையே தங்களுடைய திறமையை நிரூபிக்க வருகிறார்கள். கௌதம் ஜே, நாகராஜ் எஸ், கார்த்திக் பி, கவின் பி, ரூபன் ஏ. நம்முடைய இந்த நிகழ்ச்சிக்கு இப்பொழுது வருகை புரிந்துள்ள நம்முடைய கல்லூரியின் தலைவர் திரு பி வெங்கடாச்சலம் ஐயா அவர்களையும், நமது கல்லூரியின் நிர்வாகக்குழு உறுப்பினர் திரு கவியரசு ஐயா அவர்களையும், நம்முடைய சிஇஓ திரு கௌதம் அவர்களையும் இந்த நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கிறோம். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. ஹலோ புனா, பாட்டா போடுறா.
மாறலாம் ஒண்ணு இல்ல. ராஜமன்றி ராகமஞ்சரி மாயம்ம பேரு தலைவனோடு நேரு மேசிரி கலாக்கார்ல ஃபேமிலி மரி மே கச்ச கடித்த நிதர போது நின்று வாத்திரி குச்சினி மார்த்தி 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 உருகி உருகி போனதடி குருகி போனதடி யானியே ஸ்னேகர வரம் பண்ண வரங்க பாரு நாரடிதான் வரவா அண்ணன் நான் இறங்கி வரவா பாடங்கடி நக்கலா. ஏய் நீ வா, நீங்க வா, எல்லாம் வரிசையா நில்லு. நல்லா இடுப்ப வளைச்சு நெளிச்சு ஆடணும். என்னாட்டி போடுப்பா போதும்பா, ஆஃப் பண்ணிக்கலாமா? தோ இப்ப எப்படி ஆஃப் பண்றேன் பாரு. அதிரடி பெர்ஃபார்மன்ஸ் வழங்கி நம்மை மகிழ்வித்த இறுதி ஆண்டு இசி மாணவர்களுக்கு வாழ்த்துக்கள். அடுத்ததாக நம்முடைய கோபியின் பெருமை மிகு அடையாளம் ஃப்ளையர் ஸ்டுடியோ. கோபியில் உள்ள மாணவர்கள் எல்லாம் இன்று துள்ளாட்டம் போடுவதற்கு வழிவகுத்து கொடுத்த ஒரு அற்புதமான நடன நிறுவனம் ஃப்ளையர் ஸ்டுடியோ. அந்த ஃப்ளையர் ஸ்டுடியோ நிறுவனத்தின் மாணவர்களும் அதன் ஆசிரியரும் இணைந்து உங்களுக்கு இப்பொழுது அற்புதமான ஒரு நடனத்தை உங்களுக்கு வழங்க உள்ளார்கள். நமது கல்லூரிக்காகவே ஸ்பெஷலாக இவங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அந்த ஒரு விஷயத்துக்காகவே நீங்கள் அனைவரும் அவங்களுக்கு முன்னாடியே ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாம். In 5, 4, 3, 2, 1. Hold me trice.
வெட்டி கழிச்சு போட்டுடுவேன். ஒரு சிலருக்கு கோபம் வரும், ஆனால் என்ன கேட்டிங்கன்னா வயலினும் இளையராஜாவும் ஞாபகத்துக்கு வருவாங்க. ஸோ என்னோட ட்ரிபியூட் டு இளையராஜா. கண்ணுக்கொரு வண்ண கிளி, காதுக்கொரு கானக்குயில், நெஞ்சுக்கொரு வஞ்சிக் கொடி நீதானம்மா. கண்ணுக்கொரு வண்ண கிளி, காதுக்கொரு கானக்குயில், நெஞ்சுக்கொரு வஞ்சிக் கொடி நீதானம்மா. தத்தி தவழும் தங்கச்சினியே, பொங்கி பெருகும் சங்கத்தமிழே, முத்தம் தர நித்தம் வரும் நட்சத்திரம், யாரோடு இங்கு எனக்கு என்ன பேச்சு, நீதானே கண்ணே நான் வாங்கும் மூச்சு, வாழ்ந்தாக வேண்டும் வாவா கண்ணே. காதல், என் காதல் என்னன்னு சொல்லாம ஏங்க ஏங்க அழுகையா வருது. ஆனா நான் அழுது, என் சோகம் ஒன்னை தாக்கிடுமோ அப்படின்னு நினைக்கும் போது வர்ற அழுக கூட நின்றுடுது. மனிதர் உணர்ந்து கொள்ள, இது மனித காதல் அல்ல, காதல் அல்ல, காதல் அல்ல. அதையும் தாண்டி புனிதமானது, புனிதமானது, புனிதமான Yeah.
Mr. Sriram Karthikeyan is a mimicry artist and entertained from our Gopichetty Palayam. He started his career in 2014 at the age of 16. He has 8 years of experience in the field. He performed more than 1,000 shows. He is entertaining the audience across the world as the passion in the professional manner. He can perform in both the languages, English and Tamil. He mimicked 125 voices within 4.55 minutes at the age of 21. He mimicked 200 voices within 8 minutes at the age of 24 in 2022. He received Young Talents of the Year Award in 2020 and Award of the Best Entertainer of Coimbatore. He performed in many TV shows like Jaya TV, Sun TV, Zee Tamil. Tamil cine artist Sivakarthikeyan praised his performances. நம்முடைய மண்ணின் கலைஞன், நம்முடைய மண்ணின் மிமிக்ரி கலைஞன் ஸ்ரீராம் கார்த்திகேயன் அவர்களை உங்களுடைய அன்புடன் வரவேற்கிறோம். அமைதி அமைதி. இந்த நிகழ்ச்சியை தூக்கி வைப்ப மணிக்கவும் துவக்கி வைப்பதற்காக இந்த சுத்து வட்டாரத்தின் இமயம், நம் சிலுக்கு வருபட்டின் சிகரம், வருத்தப்படாத வாலிபர் சங்க தலைவர் பத்து ரூபாய் யார்கிட்ட கொடுத்தந்துருலையே, இங்கே வந்துருச்சா? வாங்கிட்டீங்களா? தேங்க்யூ சார். இப்போதான் கரெக்டாக இருந்துச்சு சார். அண்ணே லைட். ஆ ஓகேண்ணே. எல்லாருக்குமே வணக்கம். ஆ ஓகே. ஸோ என்னோடய பேர் வந்து ஸ்ரீராம் கார்த்திகேயன், கோபிச்செட்டிப்பாளையம் பையன். எங்கே இதுக்கு சொன்ன எங்கே 50 ரூபா? ஆ அப்பாடா ஓகே. இன்றைக்கி வந்து நம்முடைய காலேஜுக்கு எங்களை இன்வைட் பண்ண நம்முடைய காலேஜ் ஃபேக்கல்டிஸ் எல்லாருக்குமே ஒரு பெரிய வாழ்த்துக்கள். அண்டு இன்னைக்கு உங்களோட கல்ச்சுரலையும் தாண்டி எங்களோட சின்ன சின்ன பெர்ஃபார்மன்ஸ்லாம் இருக்குது. இல்லை பார்க்குற ரெடியாக இருக்கீங்களா? ஆ ஓகே. ஆல்ரெடி என் பெர்ஃபார்மன்ஸ் யாராவது பார்த்துருக்கிறீங்களா? பார்த்துட்டிங்கன்னா தான் எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்கும். ஐயோ மறுபடியும் எப்படி பார்ப்பாங்க, ஏன்னா பார்க்கல. ஓகே, இன்றைக்கி நம்ம வந்து லைவாக என்ன இங்கே மட்டும் ஒரு நான் சிங்கில் போகுது. டான்சர்ஸ் அடுத்த பெர்ஃபார்மன்ஸா? சீக்கிரம் முடிச்சிடறா, நாங்கள் ஆடணுங்கிறீங்க அப்படி தானே? ஓகே முடிச்சிருவேன், கொஞ்சம் நேரம் தான். ஓகே, இன்றைக்கி வந்து உங்களுக்கு பிடிச்ச நிறையா நடிகர்கள் வந்து இங்கே நம்ம லைனாக கூப்பிட்டு வர போகிறோம். ஓகேவா? ஓகே. ஆமாம், அதுக்கு முன்னாடி வந்து நான் சொல்கிற சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும். ஓகே ஓகே. நான் எப்போல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டிங்களா? நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப பொறுப்பான பசங்கன்னு சொன்னாங்க. எப்படி? ஆ ஓகே ஓகே. எப்போல்லாம் உங்களை பார்த்து நான் நன்றி வணக்கம் அப்படின்னு சொல்கிறேனோ அப்போல்லாம் கை தட்டிடணும். ரெடி? ஒரு தடவை செக் பண்ணிக்கலாமா? என்ன சொல்லலையே, இப்போவே முடிச்சு அனுப்பிச்சுட்டலான் இருக்கிறீங்க. இந்த வெளியே தான் பஸ் இருக்கு, ஏறி போயிடுறேன் நான். ஓகே, ஒரு தடவை செக் பண்ணிக்கலாமா? நன்றி. இப்போதான் சொன்னேன் பொறுப்பான பசங்க, என்ன சொல்றீங்கன்னா அதை அப்படியே பண்ணுவாங்க. நன்றி வணக்கம்னு சொல்லுவேனா இல்லையா? அதுக்குள்ள அவசரம். ஓகே, நன்றி வணக்கம். அப்பா இதே வைபிள் இருக்கணும். முடிச்சுட்டு நான் போய் இறங்குற வரைக்கும் தேங்க்யூ ஸோ மச்னு சொல்ற வரைக்கும் இதே மாதிரி கை தட்டிட்டீங்கன்னா அடுத்தடுத்து வர வாய்ஸ் எல்லாம் பர்ஃபெக்டாக வரும். ஓகேவா? ஓகே, ஃபர்ஸ்ட் எந்த ஆக்டர்ல இருந்து போகலாம்? ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம், கூட்டத்தில் இருக்கிறவங்க மட்டும் வேணா அப்படிங்கிறீங்களே, ஏன்? தளபதியா? ஓகே ஓகே, புரிஞ்சுது புரிஞ்சுது. இந்த பக்கம் இருக்க 10 பேர்லாம் யார் ஃபேன்ஸ்ப்பா? எதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி நின்றுக்கிறீங்களா? ஓகே, இருந்தாலும் வந்து உங்களுடைய ஆணைக்கு என்னங்க. ஆ தளபதி, தளபதி தான், தளபதி தான், தளபதி தான் வருவார். அவர் வருவார். அவருக்கு முன்னாடி வந்து ரொம்ப சென்டிமெண்ட்டாக வந்து இந்த ஸ்டேஜில் வந்து பவர்ஃபுல்லாக நம்முடைய மறைந்த கேப்டன் விஜயகாந்த் சார் அவரோட வாய்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஏன்னா திரைப்படத்தில் வந்து அவரை மாதிரி மாசாக டைலாக்ஸ்லாம் பேசவே முடியாது. இப்போ லைவாக வந்து அவர் பேசின ஒரு சில டைலாக்ஸ்லாம். ஓகே ரெடியாக இருக்கீங்களா? கேப்டன் சார் ஃபேன்ஸ்லாம் இருக்கீங்களா? ஆ ஓகே. ரொம்ப நேரமாக செல்ஃபி கேமரா போட்டே வீடியோ எடுத்துட்டு இருக்கிறீங்க, கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. ஓகே ரெடி? ஹே, எல்லாருக்கும் வணக்கம். துளசி கூட வாசம் மாறினாலும் மாறும், இந்த தவசியோட வார்த்தை மாறாதுரா. புயல் அடிச்சு கூட புழைச்சவன் இருக்கான், இந்த பூபதி அடிச்சு புழைச்சவனே கிடையாது. சாதாரண மனுஷனுக்கு தான் சாக்கு அடிக்கும். அவர் நரசிம்மா, நரசிம்மா. ஆ சாதாரண மனுஷனுக்கு தான் சாக்கு அடிக்கும். அவர் சொல்லிக்கிட்டு இருக்கேன், அங்க பாத்துட்டு இருக்கீங்க, தூக்கி அடிச்சிடலாம் பாத்துக்கங்க. சொல்லிக்கிட்டே இருக்கேன்ல, தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. வரட்டுமா? நன்றி வணக்கம், நன்றி. அப்பாடா இப்படிதான் மாசா பேசி கைதட்டு வாங்கிடறோம்.
ஓகே, அடுத்து யாரு கூப்பிடலாம்? தளபதி தானா? தளபதி இல்லைங்க, அவர் இப்ப வந்த ஒரு தமிழக வெற்றி கழகத்தினோட தலைவர் எல்லாம் சொல்றாருங்க. இல்ல, என்ன ரெண்டு வருஷம் கழிச்சு நம்ம அரசியல் எல்லாம் பேசக்கூடாது, சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். ஓகே, இங்க வந்து நம்மளுடைய தலையா தளபதியா? ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம், காலேஜ் கிரௌட் இல்ல, அதனால புரிய மாட்டேது. தலை ஃபேன்ஸ் எல்லாம் ஒரு தடவை போட்டுருங்க பாக்கலாம். ஐயோ, அங்க ஒருத்தர் எல்லாம் சேர தூக்கி குதிக்கிறாரு, ஐயா கூப்பிட்றியா தலையா அப்படின்ட்டு. ஓகே, தளபதி ஃபேன்ஸ் எல்லாம் ஓகே, புரிஞ்சு போச்சு. சரி, இந்த ஸ்டேஜுக்கு லைவா வருது. ஃபர்ஸ்ட் நம்மளுடைய இளைய தளபதி விஜய் அவர்களை கூப்பிடலாம். அண்ணன் லைட்டா மட்டும் அப்படியே லைட்டா எக்கோ வச்சுக்கோங்க, ஷார்ப் வச்சுக்கோங்க, அப்படியே மிச்சர் கரண்ட் பாக்ஸ் எல்லாம் இருந்தா கை வச்சுக்கோங்க. ஹலோ சிக், ஹலோ சிக். ஓகேண்ணே, சூப்பர்ண்ணே. என் நெஞ்சில் குடியிருக்கும் எனது அன்பார்ந்த நண்பா, நண்பிகள் எல்லாருக்குமே வணக்க நண்பா. இது யார் சொன்ன லைன்ஸ் தெரியல, நான் ஃபாலோ பண்ணிருக்கேன். வந்திருக்கிற இடம் வெங்கடேஸ்வரா, சும்மா பாட்டை கிளப்பலாம் நண்பா. வாழ்க்கையில வந்து ஒரே ஒரு வசனம் தாங்க, நமக்கான ட்ரெயின் வரணும்னா நம்ம கொஞ்ச நேரம் பிளாட்ஃபார்ம்ல வெயிட் பண்ணணும், நினைச்ச நேரத்துல கிடைச்ச ட்ரெயின்ல போயிடக்கூடாது. என்ன நண்பா, உண்மைதானே? ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம், வெங்கடேஸ்வரால இருக்கிற எல்லாருமே பிளடி ஸ்வீட்டுங்க, வரட்டுமா? கிரவுண்ட்ல 1000 பேர் இருக்கலாம், ஆனா ஆடியன்ஸோட பார்வை யார பாக்கும்? அடுத்த 10 நிமிஷத்துக்கு என்னதான் பார்க்கணும், வரட்டுமா? தேங்க்யூ, நன்றி நண்பா, லவ் யூ, நன்றி அப்படின்ட்டு நம்மளுடைய தளபதி வழி அனுப்பி வச்சுட்டோம். அடுத்து தலையை கூப்பிட்டே ஆகணுமா இல்லையா? ஆமா அண்ணே, லைட்டா எக்கோ மட்டும் வச்சுக்கோங்க. இந்த வருத்தப்பட வழிபரிசங்க மாதிரி சும்மா நடிக்க மாட்டீங்களே. ஓகே, கண்ணா மூச்சு கண்டுபிடி யாரு, தம்பி மயில் வாகனோ வெளிக்கேட்ட இழுத்து மூடு, கைத்தட்டல் மட்டும் கொஞ்சம் கம்மியா இருக்குல்ல. மணி 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 அரௌண்ட் 7:30 ஆக போகுது, எல்லாருமே பசியோட இருப்பீங்க, கை தட்டிட்டீங்கன்னா அப்படியே கிளம்பிடுவேன். என்ன பங்காளிகளா, தெரிக்க விடலாமா? தேங்க்யூ, ஓகேவா? ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய தலை கிளம்பிட்டார். அடுத்து உங்கள் சாய்ஸ் யாரு கூப்பிடலாம்? ஒரு நிமிஷம் கேள்ஸ் யாரோ கேக்க, யாருமா? எஸ்கேவா? ஓகே, இல்ல அவங்க சொல்லி இல்ல, ஒரு நிமிஷம் பாய்ஸ் பக்கம் எஸ்கே, ஓகேவா? ஓகே, சரி. சிவகார்த்திகன் கூப்பிடறதுக்கு முன்னாடி சிவகார்த்திகனோட தங்கச்சியை கூப்பிடலாம். ஓகே, யார் யாரெல்லாம் உங்களோட தங்கச்சியை பார்த்துருக்கீங்க? பார்த்ததே இல்லைன்னு வருத்தமா சொல்றீங்களே, பார்த்துருந்து என்ன பண்ணியிருந்திருப்பீங்க? ஓகே, லைவாக நம்ம இந்த ஸ்டேஜ் கூப்பிட்டு போறோம். ஓகேவா? சிவகார்த்திகன் சொல்லும் போது தான் வந்து சில பேர் பார்த்துருக்கலாம். சிவகார்த்திகன் நான் வந்து மான்கரத்தை அப்படிங்கிற படத்தில் டப்பிங் பண்ணியிருந்தேன், அதுக்காகவே வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு ஜூஸ் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் நம்ம வீட்டு பிள்ளை அப்படிங்கிற ஒரு ஷோ ரிலீஸ் அப்போ வந்து நானும் சிவானாவும் சேர்ந்து பர்ஃபார்ம் பண்ணோம். அந்த வீடியோ சில பேர் பார்த்துருப்பீங்க, பல பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. ஸ்ரீராம் கார்த்திகன் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜில் போனீங்கன்னா நானும் சிவானாவும் சேர்ந்து பர்ஃபார்ம் பண்ண அந்த வீடியோ இருக்கும். இப்போ லைவாக வந்து சிவகார்த்திகனோட தங்கச்சி கூப்பிட்டுலாம். எங்கே ரெமோ சிஸ்டர், கம் ஹியர் அப்படின்னு சொல்லுங்கள். ஆண்டி, எல்லாருக்கும் வணக்கம் ஆண்டி. நான் ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம், நான் மர்க்கா மர்க்கா சொல்றேன், மவுண்ட் ஒரு தர்க்கா மட்டும் வந்து சொல்றேன். நானும் இவரும் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்க போறோம் ஆண்டி, ஜஸ்ட் ஃபார் ஃபன் ஆண்டி. பை, லவ் யூ, லவ் யூ, லவ் யூ டூவா? கல்யாணம் ஆயிடுச்சுங்களா? சரி, ஓகே. அவருக்கும் ஒரு ஆசை இருக்குமா இல்லையா? இப்பதானே வேலண்டன் டே முடிஞ்சது. ஓகே, இருந்தாலும் அடுத்து நம்மளுடைய வருத்தப்படாத வாலிபர் சங்கம் சிவகார்த்திகன் அவரை கூப்பிடலாம் லைவா. ஓகேவா? ஓகே, டன். அண்ணன் லைட்டா எக்கோ மட்டும் வச்சுக்கோங்கண்ணே, அதே மாதிரி செக் செக் அப்படி. என்ன ஒரு 2 ரூபாய்க்குண்ணே பக்கானே. எங்க இங்க நம்மளுடைய வருத்தப்படாத வாலிபர் சங்கம்லாம் இருக்கீங்களா? இல்ல பசங்க தூக்குனா ஓகே, நீங்களும் கை தூக்குறீங்க. சரி, இருந்தாலும் ஓகே, சரி இருந்தாலும் ஓகே, சரி இருந்தாலும் ஓகே. அண்ணா இங்க இங்க மறுபடியும் 2 ஏக்கர் ஆகுது, அது மட்டும் வேண்டாம். கலையில் காட்டு சென்று மலையில் வீடு திரும்பி மண்ணை பொன்னாக்கு மேடத்திறமை விவசாய பெருங்குடி மக்களை இளைஞர்களை கவர்வதற்கு கலர் கலர் பவுடர் பூசி கொண்டு வந்திருக்கும் இளைஞர்களை, இந்த வருஷமாவது இளைஞர்களை எப்படியாவது உசார் பண்ணணும்னு நினைக்கிற இளைஞர்களே, வச்சிருக்கிற அழியர்களை கிளியர் பண்ணுவாங்களா மாட்டாங்களான்னு யோசிக்கிற ப்ரொஃபசர்ஸ்களே,
ஹரியர் கிளியர் பண்ணவே மாட்டோம் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்களே. நானும் அந்த பிள்ளை அஞ்சாம் கிளாஸ் வரைக்கும் ஒன்னா தான் படிச்சோம். சும்மா சொன்னாங்க ஒரு விளையாட்டுக்கு, அப்பவே ஊதா கலர் பண்ணு கிட்ட என்ன பார்த்து ட்ரைங் கண்ணு அடிச்சாங்க. அப்பதான் தெரிஞ்சு சார் உள்ள கூட்டு போயிட்டு என்ன ஊம குத்த அடிச்சாருன்னு சொல்லி. நீங்க திருவிழாவை நடத்துங்க, நடத்தாம போங்க. கரகத்தை தூக்குங்க, தூக்காம போங்க. ஆடலும் பாடலாம் கிடையாது, அடுத்து ரெண்டு டான்ஸ் போடுவோம், அதுக்கப்புறம் ஜனகணம் இது பட்டு போயிடலாம். ஓகே, எங்களுக்கு ஆடலும் பால் நிகழ்ச்சி. ஓகே தேங்க்யூ. அடுத்து வந்து ஏன் சாய்ஸா வந்து நம்முடைய தனுஷா இருக்காரு, அவர் லிஸ்ட்ல இருக்காரு. மக்கள் செல்வம் விஜய் சேதுபதி சார் லைவா கூப்பிடலாமா இந்த ஸ்டேஜுக்கு? லைவா வந்து பேசியிருந்தா எப்படி இருக்குன்னு பாக்கலாம். ஆக்சுவலாக வணக்கம். நாச்சி நல்லா இருக்கீங்க? ஆ ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆக்சுவலாக வணக்கம், நல்லா இருக்கீங்களா? சூப்பர். ஆக்சுவலாக சார் வணக்கம் சார், அங்கே பார்த்துருப்பீங்க, நான் இங்கே வரல. ஹலோ அண்ணாச்சி, என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஆக்சுவலாக கார்த்திகை தீபம் குமுதா ஊடு, சாரி சாரி, கார்த்திகை தீபம் வெங்கடேஸ்வர காலேஜ். நல்லா மேக்கப் போட்டு நல்லா வந்திருந்தாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. குமுதாவெலாம் ஜம் மாப்பிள, லவ் யூடா, லவ் யூ, லவ். ஒன்றும் பிரச்சனை இல்லை. குமுதாவெலாம் ஜம்மனுக்குது, நம்மோட மட்டும் கம்மனுக்குதுண்ணா, எங்கள் அம்மா உம்முனுக்குது. சார் வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா சார்? சூப்பர் சார், அழகாக இருக்கீங்க. சும்மா சொன்னேன், சொல்லி பார்த்துக்கணுமா இல்லையா? ஓகே தேங்க்யூ ஜி. ஜி ஒன்றா தான் நான் வந்தோம், மூஞ்சி பார்க்க மாட்டிங்களா? லவ் யூ, பசங்களுக்கு சொல்லலாம். தேங்க்யூ, நம்ம வானவில் ஆயிடலாம். ஓகேவா? அடுத்து சரி ஃபைனலாக ஒரு மூணு வாய்ஸ். கார்த்தி, ஸ்ரீராம் கார்த்தி, யாரு இல்லை அங்கேருந்து எப்படி கேட்டாலும் எனக்கு கேட்காது, அதனால நானே வந்து ஒரு நாலு வாய்ஸ் பேசுகிறேன். அது யாருன்னு கரெக்டாக கண்டுபிடிக்கிறவங்களுக்கு என்னுடைய உயிர் நண்பன் ராவணா வந்து ஒரு பரிசு கொடுப்பார். ஓகே ஓகே, ரோலெக்ஸா? சரி ஓகே, எங்க ரோலெக்ஸ்? சரி ரோலெக்ஸ், அவன் பேர் டில்லின்னு சொல்லுங்க, கூப்பிடலாம். எவ்வளோ அப்படோ தாத்தாவோ சம்பாரிச்சு கொண்டு வரல, திரும்பவும் ஸ்கிராச்சஸ் ஆரம்பிக்கலாமா? அவரோட தலையை கொண்டு வரவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மென்ட்டா? பசங்களுக்கு இது ஓகே. இப்போ இங்க இந்த பக்கம் ஹாய் பாலி, இது நான் சொல்லியாகணும், நீ அப்படி ஒரு அழகு, அப்பா பக்கத்துல இருக்கிறாரு, இது சொல்ல முடியாது. இங்க பாக்கலையில, சும்மா சும்மா டாடி விளையாட்டுக்கு. தேங்க்யூ, ஓகே தேங்க்யூ. அடுத்து வந்து அதான் ஒரு மூணு வயசு நான் பேசுறேன், அது யாருதுன்னு கண்டுபிடிங்க. ஓகே, அர்ஜுன் தாசா? எங்க என்ன பேச விட மாட்டீங்களா நீங்க? இந்த பேப்பர்ல மொத்தம் 10 போலீஸ்காரன் பேர் இருக்கு, அத கொண்டு வரவனுக்கு தொண்டை அடைச்சுக்கிச்சாதான் உங்ககிட்ட மைக்கு நின்னேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே அடுத்து அதான் எங்க பேச விடுங்க, இங்க கரெக்டா கண்டுபிடிப்பீங்களா? ஆபா தல தளபதி, இந்த மாதிரி ஈஸியா ஸ்டார்ட் பண்ணுவோம். அடுத்து ஒரு மாடு, ஒரு நிமிஷம் சார் வரும் சார், ஒரு மாட்டோட பாலை குடிச்சிட்டு நான் விரல் ஆட்டுறேன் இல்லையா, விரல விட்டு ஆட்டுறேன். ஓகேவா? யாரு? ஓகே அடுத்து, அவனை விடாதீகே, அவனை விட்டு கொள்ளுகே ஐயா சிவனாண்டி. எஸ்கேவா? யாரு தெரியலன்னு சொல்றதுக்கு தான் அங்க, எங்க நான் நீட் எக்ஸாம் கேள்வி அங்க கேட்டேன், தெரியலங்கிறீங்க. காதல் தண்டப்பாணி. ஓகே ஃபைனலா வந்து இந்த ஒரு வாய்ஸ், இவர் வந்து ஆக்டர் கிடையாது, பட் இருந்தாலும் ஒரு சூப்பரான ஒரு ஹியூமன், அவரோட வாய்ஸ் போலாமா? தட் இஸ் தி கிரேட் இந்தியன் சேஸ் யாதும் ஊரே யாவரும் கேளீர், விச் மீன் ஐ எம் அ வேர்ல்டு சிட்டிசன், எவ்ரி சிட்டிசன் மை ஓன் கித்தன் கின். அதாவது இளைஞர்கள் கனவு காணுங்கள், இந்தியாவினை வல்லரசாக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். தேங்க்யூ ஸோ மச். இந்த ஒரு சூப்பரான ஒரு வாய்ப்பை எனக்கு வழங்கிய நம்முடைய வெங்கடேஸ்வரா இன்ஜினியரிங் காலேஜ் நிறுவனத்திற்கும், எங்களை இங்கே கூப்பிட்டு வந்த நம்முடைய கிஷோர் அவருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லி,
பிறக்கும் போது தாயை அளவிக்கிறோம், இருக்கும் போது உறவினர்களை அளவிக்கிறோம், வாழ்ற கொஞ்ச நாள் எல்லாருமே ஜாலியா சந்தோஷமா சிரிக்க வச்சுட்டு அப்படி போயிட்டு இருக்கலாம். ஓகேங்களா? சிரிப்போம், சந்திப்போம், மீண்டும் வாய்ப்பு இருந்தால் சந்திப்போம் என்று கூறி நான் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஸ்ரீராம் கார்த்திகேயன். தேங்க்யூ சோ மச். இந்த குறுகிய காலகட்டத்திலே பலவிதமான குரல்களை எடுத்து நம்மை உற்சாகப்படுத்திய, நம்மை மகிழ்வித்த திரு ஸ்ரீராம் கார்த்திகேயன் அவர்களை கௌரவிக்கும் வகையில் நம்முடைய கல்லூரியின் தலைவர் திரு பி வெங்கடாச்சலம் அவர் ஐயா அவர்கள் பொன்னாடை அணிவித்து அவருக்கு ஒரு மொமெண்டோ வழங்க உள்ளார். ஆனா ஆடியன்ஸ் எல்லாரும் ஒருத்தரை மட்டும்தான் பார்ப்பாங்க. கேள்விப்பட்டிருக்கியா? ஆட்ட நாயகன் அடுத்ததாக ஒரு அதிரடி பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. நம்முடைய மாணவர்கள் இப்பொழுது முதலாம் ஆண்டு மாணவர்கள் இப்பொழுது பெர்ஃபார்ம் பண்ண இருக்கிறாங்க. கோஷிகன், ஜீவா, அன்பழகன், நந்தகுமார், ஜி ஸ்ரீ, ராஜ்குமார், நவீன்குமார், பன்னீர்செல்வம், கவின், அலாவுதீன், சிவபிரசாத். இந்த விழாவிற்கு வந்து சிறப்பு தந்தைக்காக உங்கள் அனைவருக்கும் பேட்டைக்காரன் பாட்டி சார்பாக எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். Ladies and gentlemen, I give you the new reigning champion of the போராடினால் நாம் வெல்லலாம், வான் வீதியில் கால் வைக்கலாம், பூலோகமே பேர் சொல்லலாம், சாங்காமலே நாம் வாழலாம். காலையில் காடு சென்று மாலையில் வீடு திரும்பி மண்ணை பொன்னாக்கும் என தருமை விவசாய பெருங்குடி மக்களே, வீட்டுல படிக்கிறேன் போய் சொல்லிட்டு வந்திருக்கும் சிறுசுங்களே, எப்ப வேணாலும் போயிருவோம் போல இருக்கும் பெருசுங்களே, இளைஞர்களை கவர்வதற்கென்றே கலர் கலர் பவுடர் பூசிக்கொண்டு வந்திருக்கும் இளைஞிகளே, மற்றும் மீசைக்காரர்களே, Don't close that cross my through my Please
காதல் என் காதல் அது கண்ணீரில போச்சு அது போச்சு அட தண்ணீரில. ரகுவரன் இப்படி பாட்டீங்கன்னா பசங்க தம் அடிக்க வெளியே போயிடுவாங்க. கொஞ்சம் பெப்பியான பாட்டா பாடுங்களேன். சார் பொப்பாரி கூட குத்து பாட்டுல தான் பாடணுமா சார்? வெல் யூ நோ த ரீச் இஸ் பெட்டர். ஓ மை காட். சரி சார். நம்ம கையில எதுவுமே இல்லன்னா என்ன தெரியுமா பண்ணோம்? ஃபன் பண்ணோம். ஏய் வைப் பண்ணுங்க ப்ரோ. ஐயா வந்து வைப் பண்ணுங்க ப்ரோ. செந்து வைப் பண்ணுங்க ப்ரோ. பண்ண வைப் பண்ணுவோம் ப்ரோ. ஆபிய மன்யா பியா சிக்ஸா பியா லக்குதல் லக்குதல் சிவந்த மண் தகிர குச்சி என்ஜாய் பண்ணு. மரமெல்லாம் அப்படிக்கா இப்படிக்கா அசைது, பூவெல்லாம் அதுவாவே உதிருதுடா. அப்படின்னா ஹீரோயின் வரப்போறான்னு அர்த்தம்டா. அடியில செய்தி சொல்லி ஆவணியில் தேதி வச்சு செய்தி சொன்ன மன்னவருதா, எனக்கு செய்தி சொன்ன மன்னவருதா. சொந்தங்களை நெட்டியில் அதே டெய்லர் அதே வாடகை. என்ன பீலிங்கா? இல்ல பீலிங் கேட்கிறேன். சத்தியநேரம் அடியில் தர வச்சு சஞ்சிக்கிற சங்கதிய சொல்லித்தர வாடி
பரமா படிடா, ஒழுங்கா படிடா. இது சப்பா பீட்டு கொளுத்துடா. அடுத்த பெர்ஃபார்மன்ஸ் வழங்க இருப்பவர்கள் முதலாம் ஆண்டு மாணவிகள் ரம்யா, சுதா, யமுனாஸ்ரீ. வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலை கடலான திரண்டு வந்த ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமைந்திருக்கும் என்ற சிப்பர் மக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். சொல்லுவோம்ங்க
போதும்பா, ஆஃப் பண்ணிக்கலாமா? தோ எப்படி ஆஃப் பண்றோம் பாரு. இன்றைய சமூக ஊடகம் வழங்கும் அற்புதமான ஒரு விஷயம், உலகின் எந்த மூலையில் நாம் இருந்தாலும் நம்முடைய நமக்கு திறமை இருந்தால் அந்த திறமையை நிரூபிக்க முடியும் என்பதுதான் சமூக ஊடகம் வழங்கும் ஒரு அற்புதமான வாய்ப்பு. இன்று யூடியூப் ரீல்ஸில் உலகமெங்கும் கடைக்கோடி கிராமங்களில் இருந்தும் சிறு சிறு நகரங்களில் இருந்தும் பல்வேறு திறமையாளர்கள் தங்களுடைய திறமைகளை நிரூபித்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி ஒரு திறமையான ஒரு யூடியூப் மற்றும் ரீல்ஸ் துறையிலே தன்னுடைய திறமையை நிரூபித்து கொண்டிருக்கின்ற ஒரு ஆர்டிஸ்ட் என்று நாம் இவரை குறிப்பிடலாம். நமது ஈரோடு மாவட்டத்திற்கு அடுத்துள்ள சேலம் மாவட்டத்தை சேர்ந்தவர் இவர். இவர் அது மட்டுமில்லாமல் தன்னுடைய திறமையான நகைச்சுவையான விஷயங்களை யூடியூப் மூலமாக தொடர்ந்து சிறப்பாக நடித்து வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றார். மாத்திரமல்ல சிறப்பான நடனங்களையும் கூட இந்த ரீல்ஸ் வழியாக அவர் வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றார். சமீபத்தில் சேலம் மாவட்டத்தின் முதல் பாடி பில்டர் என்ற பட்டத்தை வென்று சாதனை புரிந்திருக்கின்றார். இத்தகைய சிறப்பு மிகுந்த ஒரு சிறிய நகரத்திலிருந்து வந்து தன்னுடைய திறமையை நிரூபித்துக் கொண்டிருக்கின்ற பிரியங்கா மஸ்தானி அவர்களை இந்த நேரத்திலே மேடைக்கு அன்புடன் அழைக்கிறோம். முருநக தருநக வருணனையே அகநக
எல்லாருக்கும் கேக்குதா? ஸ்ரீ வெங்கடேஸ்வரா ஹைடெக் இன்ஜினியரிங் காலேஜ். ஆக்சுவலி வந்து நான் காலேஜ்குள்ளே வரும்போது வந்து காலேஜ் எப்படின்னு சொல்லி விசாரித்தேன். வெளியில் காலேஜ் வந்து லைட்டாக ஸ்ட்ரிக்ட்டு, ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் செம்ம ஜாலியாக இருப்பாங்கன்னு சொன்னாங்க. பட் உள்ளே வந்து பார்த்த பிறகுதான் தெரியுது ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வேறு லெவல் வைப்பாக இருக்கீங்க. ஸ்ரீராம் வந்து சூப்பராக மிமிக்ரி பண்ணார். என் வாய்ஸே மிமிக்ரி மாதிரி தான் இருக்கிறதுனால எனக்கு அதெல்லாம் வராது. லைட்டாக பேசிட்டு நான் கிளம்பிடுறேன். எல்லாருக்கும் பசிக்குதுன்னு நினைக்கிறேன். காலேஜ் லைஃபுங்கிறது வந்து கண்டிப்பாக எல்லாராலையும் மறக்க முடியாத ஒரு லைஃபாக தான் இருக்கும். ஏன்னா வந்து எக்ஸாமுக்கு முன்னாடி நான் படிக்கிறது, அதுக்கப்புறம் அப்படியே படிச்சுட்டு வந்துட்டாலும் நான் ஒன்றுமே படிக்கலடா மச்சான், நான் ஒன்றுமே படிக்கலடி அப்படின்னு ரீல் ஊட்டுறது, அதுக்கப்புறம் லஞ்சை ஷேர் பண்ணி சாப்பிட்றது, இல்லை 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 பிடுங்கி சாப்பிட்றது, இந்த டைமில் கிடைக்கிற ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து லைஃப்பில் வந்து லைஃப் ஃபுல்லுமே வர ஃப்ரெண்ட்ஸ், எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாத. ஸோ வந்து இந்த ப்ரீஷியஸான மூமெண்ட்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணும், என்ஜாய் எவ்ரி மூமெண்ட். உங்கள் எல்லாருக்குமே லைஃப்பில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஆசை இருக்கும், கனவு இருக்கும், அதுக்கான முயற்சியை கண்டிப்பாக பண்ணிகிட்டே இருங்க. இடையில சில பல அடிகள்லாம் விழதான் செய்யும், ஆண்டவன் வந்து வச்சு செய்வான் நம்மளை, ஆனால் நம்ம எவ்வளோ கொடுத்தாலும் தாங்கணும். இவன் என்ன என்ன கொடுத்தாலும் தாங்கினான் அப்படிங்கிற மாதிரி ஆண்டவனே யோசிக்க வச்சிடும் நம்ம. ஸோ வந்து உங்களோட முயற்சியை கைவிட்டுறாதீங்க கண்டிப்பாக. வேற ஏதாவது சொல்லணுமா? கண்டிப்பாக எல்லாரும் வந்து நல்லா படிங்க. இந்த வார்த்தையை வந்து நான் காலேஜ் படிக்கும்போது யாராவது சொன்னாங்கன்னா இந்த காதில் வாங்கிட்டு அந்த காதில் விட்டுருவேன். பட் வந்து நீங்கள் அப்படி இருக்காதீங்க, கண்டிப்பாக நல்லா படிங்க. உங்கள் கோலை நோக்கி நீங்கள் போய்கிட்டே இருங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. தேங்க் யூ ஸோ மச், தேங்க்ஸ் ஃபார் இன்வைட்டிங் மீ, தேங்க் யூ கைஸ். நம்முடைய சிறப்பு விருந்தினரான மிஸ் பிரியங்கா மஸ்தானி அவர்களை பொன்னாடை போர்த்தி கௌரவிக்குமாறு நமது கல்லூரியின் ஆங்கிலத்துறை பேராசிரியர் ரேஷ்மா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அடுத்ததாக ஒரு சிறிய பெர்ஃபார்மன்ஸை பழங்க வருகிறார்கள் முதலாம் ஆண்டு மாணவிகள் அன்புமதி, லக்ஷணா, லிபிகா, ஸ்வேதிகா. வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். ஓ 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
சந்திரனை பிடிக்கல சூரியனை பிடிக்கல பொண்ணை மட்டும் பிடிக்கிறே எதனால இங்கே இங்கே ஒட்டு பிட்டு சுட்டை பியாரு கொப்ப போக முந்தி நான் உள்ளூனே ஆஜாட்டா சாட்டு நுந்தோமை நான் வச்சு பட்டுக்குண்டே ஹோய் நான் கண்ணு குட்டி நன்னு கொஞ்சிராத B-O-G-A-N, say boga, boga, boga. B-O-G-A-N, say boga, boga, boga. Common loaded gun, look at your old dragon. இது என்ன பிரமாதம்? இது கூட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. பாலக்காட்டு பக்கத்திலே ஒரு அப்பாவி ராஜா. அடுத்ததாக முதலாம் ஆண்டு எம்பிஏ மாணவர் வசந்த் உங்களுடைய இப்பொழுது என்னுடைய பெர்ஃபார்மன்ஸ் செய்ய வருகிறார். நபா ரெடியா ரெக்கார்ட் பண்ணிக்க. நெருப்பே சிக்கி முக்கி நெருப்பே இதமா ஒற்றல கொடுப்பேன் மெதுவா சொக்கி சொக்கி மயக்கி மடியில் படுப்பேன் குச்சியை அழைச்சி
பாட்டிக்கு இந்த கலர் எடுப்பா இருக்கும்ல? சாச்சே ரெட்டுங்க, ரெட்டு தான் சூப்பரா இருக்கும். சிகப்பு கலர் புடவை, அதுக்கு மேட்சிங்கா ஜாக்கெட்டு, தலை நிறைய மல்லிகைப்பூ. அப்படியே நடந்து வந்தாங்கன்னா தேவதை மாதிரி இருப்பாங்க. சேலம் அடிப்புல நான் கசங்கி போனேன்டி, போய் எலும்பிச்சம்பட நிறகிடுப்புல கிறங்கி போனேன்டி. நீ கட்டும் சேலம் அடிப்புல நான் கசங்கி போனேன்டி, போய் எலும்பிச்சம்பட நிறகிடுப்புல கிறங்கி போனேன்டி. அடியே சூடான மழையே கொடபோல் நனைஞ்சிக்கலாமா, கொடியே வெத்தல கொடியே சுண்ணாம்பு நான் தரலாமா, அழகை தாப்பண்ணி பூவே தேனே எடுத்துக்கலாமா, கொலுசு போட்ட காலிலே தாழம் போட்டுக்கலாமா. சொல்லால உசிரெடுத்து வச்சுக்கிட்டால கண்ணால என்னாடா, கண்ணி போல் அடசம்புக்குள்ள ஊத்தி வச்சு நித்தம் முடிச்சு என கொண்டாடா. கொண்ட காட்டுல காலங்கட்டி வளவென்று யாரும் தனி ஒருவராக தன்னுடைய திறமையான நடனத்தால் நம்மை வசீகரித்த முதலாம் ஆண்டு எம்பிஏ மாணவர் வசந்த் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அடுத்ததாக எம்பிஏ டீம் குரூப் பெர்ஃபார்மன்ஸ் வழங்க வருகிறார்கள் மனோஜ்குமார், சிவசங்கர், கோகுல்குமார், ஜெயசூர்யா, அசோக், பிரசாந்த். அடுத்ததாக உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் செய்ய வருகிறார்கள் மூன்றாம் ஆண்டு சிஎஸ்சி மாணவிகள் காவியா மற்றும் தேவி பிரியா. அதற்கு முன்பாக மாணவர்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. Three, two, one, here we go! ரெண்டு மூணு லைன் கொஞ்சம் வேற மாதிரி ட்ரை பண்ணலாம். Don't stop till you get enough, keep on.
சும்மா உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் சுருன்னு அப்படியே கரண்ட் பாயணும். தக்க தைய தக்க கூத்தே நீ இல்லன்னா இல்லன்னா மன்ன மாத்தே போடுவா மீசை அழுவா பாரு ஆறு முகம் நகைய வச்சு பயந்தா மாதிரி காட்டிக்கோ இல்லன்னா தெரியாதனமா உங்கள் தேயான் டூல்ஸ்ல மாட்டிக்கோ நான் இருக்கிற இடத்துல இருந்து உள் லொகேஷனை மாத்திக்கோ பாட்டில் பம் பறந்தா நான் பொறுப்பில்ல வீட்டுல கேட்டல சாத்திக்கோ again hey vibe பண்ணுங்க bro ஐயா வந்து vibe பண்ணுங்க bro send it vibe பண்ணுங்க bro பண்ண vibe பண்ணு bro அபே மன்னா அபே ஆசிக்கா அபே ஆல குடல் லகதல செவன மன் எகிரே குச்சே என்ன பண்ணு அபே மன்னா அபே ஆசிக்கா அபே ஆல குடல் லகதல செவன மன் எகிரே குச்சே என்ன பண்ணு From Mumbai to Marina Since LA Karina Sabke BB and the Bing Hey, who is this? Hip Hop Tamil Welcome to Chennai Yenga Poori Yenda Poori Pulla Naga Daru Maru First Party Yaru Abra Superstar Kavidaki Yaru Bharati Yaru English Pada Thira This is Pata Idi Tamil Pada Adana Arang Yenga Ketta Vachi Ketta Avala Vita English Pes Nalu Tamil Enda Hey, Yenapa? இந்த குத்துக்கு இந்த குத்துக்கு நாய் அழைச்ச மாதிரி அழைச்சிக்கிட்டு இருக்கான். இவ்வளவோ பண்றோம், இத பண்ண மாட்டோமா என்ன? அங்கங்கே இருக்கும் மாணவர்கள் அனைவரும் வந்து அவங்களுடைய இடத்தில் அமருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மாணவர்கள் அனைவரும் உடனடியாக அவர்களுடைய இடத்தில் வந்து அமருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மாணவர்கள் அனைவரும் அவரவர் இடத்தில் வந்து அமருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுது நம்முடைய அடுத்த சிறப்பு விருந்தினர் Students, please assemble in your respective places.
நெக்ஸ்ட் சீஃப் கெஸ்ட் உடைய பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு கண்ணா, ப்ளீஸ் அசெம்பிள் ஆகுங்க உங்க பிளேஸ்ல. ஆஃப்டர் இஸ் பெர்ஃபார்மன்ஸ் வி வில் கோ டு டின்னர். ஓகே, கொஞ்சம் அசெம்பிள் ஆகுங்க பார்க்கலாம் சார். செல்ஃபி போட்டோகிராஃப்ஸ் எல்லாம் கொஞ்ச நேரம் கழிச்சு எடுத்துக்கலாம் குட்டீஸ். கொஞ்ச நேரம் போய் உட்காருங்க, கொஞ்சம் பிளேஸ்ல அசெம்பிள் ஆகுங்க. அவங்க பெர்ஃபார்மன்ஸ் முடிச்சிட்டும் அதுக்கப்புறம் நம்ம எல்லாமே எடுத்துக்கலாம். ஓகே, போய் உட்காருங்க பார்க்கலாம். கொஞ்சம் செட்டில் ஆகுங்கப்பா பிளேஸ்ல. அடுத்த சீஃப் கெஸ்ட் வர இருக்காங்கப்பா, நீங்க உங்களோட பிளேஸ்ல இருந்தீங்கன்னா கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கலாம். அதனால எல்லாரும் அவங்க உங்க பிளேஸ்ல கொஞ்ச நேரம் உட்காருங்க. கொஞ்சம் சீக்கிரம் செட்டில் ஆகுங்க. ஃபுட் கோர்ட்ல இருக்கிறவங்களும் வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். அடுத்த சீஃப் கெஸ்டோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க உங்களுடைய லஞ்சுக்கு போகலாம், உங்களுடைய டின்னருக்கு போகலாம். அதனால கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க, ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் கோஆபரேட் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க பார்க்கலாம். செட்டில் ஆகுங்க கொஞ்சம் சீக்கிரம் பிளேசஸ்ல. பா சாப்பிட்டு முடிச்சவங்க எல்லாம் வாங்கப்பா. கண்ணா ஃபுட் கோர்ட்ல உங்க டின்னரை கம்ப்ளீட் பண்ணவங்க எல்லாம் கொஞ்சம் இங்க வந்துருங்க பார்க்கலாம். கொஞ்சம் பிளேசஸ்க்கு வந்துருங்க. ஃபுட் கோர்ட்ல இருக்கிற ஸ்டாஃப் மெம்பர்ஸ் அப்படியே கொஞ்சம் அங்கிருந்து அனுப்பி விடுங்க எல்லாரையும். மாணவர்களே, நம்முடைய அடுத்த சிறப்பு விருந்தினரை பற்றி குறிப்பை சொல்வதற்கு முன், ரேப் அப்படின்னா என்னன்னு நிறைய பேர்த்துக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். அவங்களுக்காக ஒரு சின்ன ஒரு அறிமுகம். ரேப் அப்படிங்கிறது என்னன்னா, மியூசிக்குக்கு ஏற்ற மாதிரி அந்த ஆன் த ஸ்பாட்ல நம்ம பாடல்கள் எழுதி பாடல்களை யோசிச்சு பாடுற ஒரு திறமைக்கு பேர் தான் ரேப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரேப்ல இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஆன் த ஸ்பாட்ல சொல்கிறப்போ கவித்துவமாக சொல்ல தேவையில்லை, அதே சமயத்தில் லோக்கல் லாங்குவேஜில் நீங்கள் பாடல்கள் பாட முடியும். அப்படி ஒரு திறமை, அது வந்து சாதாரண திறமை கிடையாது, மிகப்பெரிய திறமை. ஆன் த ஸ்பாட்டில் பாட்டு எழுதுறது பாட்டு படிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்படி ஒரு திறமை தான் வந்து உலகம் ஃபுல்லாக அந்த கலை இருக்குது. அந்த வகையில் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பிளாசி, யோகி பி, ஹிப்ஹாப் தமிழா, ஆதி, தெருக்குறள், அறிவு, அசல் கோளாறு, இந்த மாதிரி நிறைய பாப்புலர் ரேப்பர்ஸ் இருக்காங்க. அந்த வகையில் நம்முடைய சங்கத்தமிழ் வளர்த்த மதுரையிலிருந்து வந்திருக்கின்ற ஒரு அற்புதமான ரேப்பர் திரு ராவணா ராம் அவர்கள் நம்முடைய வருகை புரிந்துள்ளார். இவர் ஒரு அற்புதமான ரேப்பர். இவருடைய ரீல்ஸ் எல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா ஆன் த ஸ்பாட்ல அசத்தலா வந்து ரேப் பாடியிருப்பாரு. இப்போ நமக்காக இங்க வந்திருக்காரு, உங்களுடைய பெர்ஃபார்ம் பண்றதுக்காக இப்பொழுது மேடைக்கு அன்புடன் அழைக்கிறோம். முழம் போட்டே மாறி கொழந்து கபத்தில் மாட்டி புளிச்சு பிஸ்தாசு மாக்கிறா சோமாரி ஜமாக்கிறாயா, பிஸ்தாசு மாக்கிறா சோமாரி ஜமாக்கிறாயா, டமாலே
தான் வரவா பண்ண நான் இறங்கி வரவா தெல் கொடுக்கும் சிங்கத்தை யாங்க கொஞ்சம் மைக் சவுண்டு கொஞ்சம் ஹலோ வேற மைக் இருக்கா வேற மைக் தம்பி கேமரா கொஞ்சம் பின்னாடியா வயசான காலத்தில் பிடிச்ச ஆட வைக்கிறாங்க எஸ் யாங்க என்னோட பேர் என்ன பாத்தீங்கன்னா தெரியுமா என்னோட பேர் தெரியுமா உங்களுக்கும் இதை பார்த்து சொல்றீங்களா நான் ஒன்று சொல்றேன் மதுரை மாவட்டம் ஏழூர் வட்டம் அருகில் உரங்கம்பேட்டை கிராமத்தில் 37,993 அசோருக்கு வள்ளிமிக்கு மூன்றாவது பிள்ளையாக முதன் மகனாக பிறந்தான் எனது பெயர் ராவணா ராம் என்பதாகும் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் நிறைய பேசலாம் எதிர்பார்த்தேன் ஒரு பீட் கொடுத்துருக்கேன் அந்த பீட்டை போடுங்க இதுக்கு தான் நான் டான்ஸ்லாம் ஆட மாட்டேன் நான் பாட்டு உட்காந்துருக்கேன் ரெண்டு ஒரு ஸ்ட்ராங் பாருண்ணா ஜாலியாக என்ஜாய் பண்ணால் போகலாம் பார்த்தேன் நல்லா ஆனீங்க தம்பி சூப்பராக இருந்துச்சு போட்டிங்களா ஐயா தண்ணி கொஞ்சம் கொடுங்கய்யா ஓகே நீ போடுங்க ஸ்டார்ட் நான் பாடுவேன் அடே பின்னாடி எல்லாத்தையும் காட்டணும் ஓகே சவுண்டு கொஞ்சம் சவுண்டு கொஞ்சம் அண்ணா சவுண்டு கொஞ்சம் ஏத்து அண்ணா 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 மியூசிக்கோட சவுண்டு கொஞ்சம் மேலே ஏத்து அண்ணா அண்ணா ஏ என்னோட டிஜே அண்ணா சவுண்டு கொஞ்சம் மேலே ஏத்துங்க யோ என்னோட டிஜே அண்ணா சவுண்டு கொஞ்சம் மேலே ஏத்துங்க கம் ஆன் ஏ ரப்போட ஃபோக்க கலந்து பாட்டு ஒன்று பாடட்டா அண்ணா சவுண்டு எஸ் ஓ யூ என்டி நான் சொல்லுறேன்னு நேண்டி வேண்டி ஏ தம்பி எல்லாரும் கவர் ஆக மாட்டாங்க கீழே போய் நம்ம வீடியோ தான் எடுக்கலாம் வீடியோ நீ ஏண்டா ஸ்டாப் பண்ணுற ஃபுல்லாக எடுக்கலாம் வாடா ஓடி ஏ ராப்புல ஃபோக்குல பாடட்டா என்னோட கவரை நீயும் பார்த்துக்கிட்டு ஆடட்டா ஸ்டைலா ஒரு வாக்கு ஒண்ணு போடட்டா லுங்கி பாய்ஸ்க்கு முதல்ல வணக்கம் சொல்லட்டா தங்கமே ஏன் தங்கமே சவுண்ட போட்டு தான வாமு காசு பண்ணுற தங்கமே நீங்க தங்கமே தங்கம் சவுண்ட் சர்வீஸ் ஏ 10 இன்ச்ல ஒரு கேமரா மாமுல ஸ்டைலா தான் இருக்காப்புல கேப்புல அந்த சைடுல எவனும் இங்க பாக்கல ராப்புல போக்குல ஸ்பாட்டுலப்பா ஏ வயசு ஆகி போச்சு என்ன பண்ணடா ஹே 96க்கு தான் பொண்ணு கிடைக்கல டே பாவ மாட்டு கேட்டு முழிக்கிறேன்னடா ஹே அன்புள்ள தங்கச்சி எல்லாருக்கும் வணக்கம் ஹே ராமண்ணா பாட்டை கொஞ்சம் கேளுப்பா வீடியோ எடுக்க சொன்ன பின்னாடி தான் போகுற டே தம்பி பின்னாடி வந்து ஓடி எடுடா தொப்ப கம்மி தான் பண்ணணும்டா கேளுடா என்னடா இவன் முறைக்கீரா முறைக்கீரா யாரடா அவன் பாக்குறா கைய கூட கைய கூட கையில் ரேக இல்ல என்ன தவற தான போடுமா பாருமா ராவணா ஓட இங்கு தான பாருப்பா ரெண்டு பக்கமும் வீடியோ எடுக்கிறாங்க இப்ப சிங்கிள் இல்லப்பா கமிட்டட் பையன் ஆகிட்டான் கேளுப்பா நானும் ஒன்னதான் பிரேக்கப் பண்ணதா வைக்க போற நீயும் கொஞ்சம் கேட்டுக்கடா
சாங் முடிஞ்சிச்சு நான் பீட்ட தான விரும்புவோம். தூக்கி தூக்கி மாத்தி மாத்தி போடுங்க நான் டிஜே பா. என்ன பாட ஏது இங்க பாட, கேப்பு தான போட்டுக்கிட்டு ஸ்டைல நீங்க இருக்கிறீங்க. ஹே சார் இப்ப வெக்கப்படுறாருப்பா, கிங் போட்டுக்கிட்டு தான் இருப்பார். மாட்டிக்கிட்டாரு யாரு இவரு, ஐயோ ஸ்ட்ரிக்டான சாரு போலப்பா. ஹே பாக்குறாரு பாக்க பாக்குறாரு, மீசைய இப்ப முறுக்கு வீட போறாருப்பா. ஐயோ வெக்கப்படுறாரு எங்க சாருப்பா, சாரு ஐ சாரி ஐம் சாரி சாரிப்பா. ஹே தம்பி என்ன நீயும் விட்டு விடுப்பா, நானும் குடும்ப குட்டிக்காரன் தானப்பா. ஹே நெத்து இல்ல எங்க போட்டு வச்சிருக்காருப்பா, அழகான ஸ்மைல் தப்பா. ஹே ரேப் போக்குல ராவனடா, ஹே பார்த்ததையெல்லாம் பாடுவேண்டா. தம்பி உன்னோட டான்ஸ் தான் வேற லெவலுப்பா, நானும் பார்த்து கொண்டு ரசிக்கிற எங்க அங்க பாக்குற. நீ தான் அடிக்கடி தான் பாக்குற, கிட்ட ஏதோ ஒண்ணு சொல்லுற. அங்க பாரு நானும் மாட்டி விடு வேண்டா, கமிட்டட் பையன் கொஞ்சம் தூரம் தள்ளி போயண்டா. ஹே மாமா சொல்லுவத கேளுப்பா, நீ ஆச்சு ஒழுங்கா வீடியோ எடுப்பா. அந்த பையன் தான் என்ன பண்ணுறானப்பா, பேண்ட் உருவுது மேல தூக்கி போடுப்பா. சொன்னா எங்க கேக்குறா, சொன்னா எங்க கேக்குறா, லைட்டு காரரு தான் ஹெச்பி பெட்ரோல் பங்குக்கு தான லைட்டு தான் அடிக்கிறாரு. தம்பி டே பிசிலு அடிக்கும் தம்பி, பிசிலு பிசிலு தம்பி, பிசிலு அடிக்கும் தம்பி தம்ம பிசிலு பிசிலு தம்பி. யோ பிசிலு தம்பி, பிசிலு பிசிலு தம்பி, ஒரே கலரு சட்டையில மாசு காட்டு தம்பி டே. ஹே தம்பி நீயும் கேளு, நானும் சொல்லுவத நீயும் கொஞ்சம் கேளு. அட பிபி ஊதுற பையா, எனக்கு பிபி ஏறுது பையா. எங்க பாவண்டா சுகர் பேஷண்ட், நானும் நைன்டிஸ் கிட்டு சீதான பாத்துக்கிட்டு இருக்கிற மாப்புல. டிஜே சாங் வீட்டு கொஞ்சம் மாத்தி போடுடா, அப்பாடா காப்பாத்தி விட்டாண்டா. ஒரே பீட்டுல இருந்த பாடுவது யாராவே ஏனோ பாலன்கி. யோ ஏ ஹே ப்ளூ சட்ட பச்சை சட்ட கிரீன் சட்ட மல்ல சொட்ட மல்ல சட்ட கொஞ்சமா நானும் கேட்டேன். எங்க ஒரு சாரு தமிழ் எல்லாம் பேசினாரு, அடிபொழியாக பேசிக்கிட்டு இருந்தாரு. ஹலோ சார் உங்களுக்கு முதல் வணக்கம், பலா பல கொட்டதான சாப்பிட்ட வெள்ள மூடி குறைஞ்சிடுன்னு எங்க தாடி சொன்னாரு. ராப் போக்கு ராப் ராப் போக்கு, அங்க யாரு சார் இருக்கா, ஓ பிரின்சிபல் சார் இருக்காரா, ஓகே உங்களை பத்தி சொல்லுறேன், நீங்க ரொம்ப நல்லவருன்னு நானு சொல்லுறேன். எங்க பாரு ராம் கார்த்திகேயனுப்பா, ஸ்ரீராம் எங்க பாக்குறான்னு கேளுப்பா. கையில் பட்டு கொஞ்சம் நீயும் கேட்டு மாப்பிள்ள அங்க திரும்பி ஹாய் சொல்லு தப்புல. ஹே மாமா சைடுல பாரு, தங்கச்சி இருக்காங்க நீயும் கேளு. எங்கடா அந்த நிலவத்தான் காணோன்னையும் மாட்டிக்கிட்ட மாப்பிள்ள தான். நில நில ஓடிவா, நில்லாமல் ஓடிவா, நில நில ஓடிவா, நில்லாமல் ஓடிவா. தப்பு இல்ல தப்பு 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 இல்லையே, ஆம் சொட்டு பாக்குறியா, நான் பிரியங்காடா. ஏ மாமா பாரு சைடுல கேளு, சிம்பாடி பிரியங்கப்பா, அவங்களோட பிரதரு ராவண்ணப்பா. ஹே மாமா நீயும் வந்துட்டமா, ஹே பட்டனை சட்டின் கழட்டி விடுமா, ஹே கண்ணாடிய கழட்டி விடுமா, சும்மா ஸ்டைலா கெத்தா சூப்பராத்தா இருக்குற ஸ்டோரேஜ் ஃபுல்லா. எங்கப்பா அந்த இன்னொரு கேமராமேன், அப்பப்பா என்ன காப்பாத்திட்டானே அப்பா. கொடுத்த பத்து நிமிஷம் முடிய போகுதுப்பா, பத்து மாசம் தானே வளர்க்கணும்னு கேட்டுக்கப்பா. ஐயையோ அம்மம்மா பாரு, ஐயோ இவன் வாரானே கேளு. தம்பி என்னடா வாய்க்குள்ள இருக்கு, குளிரு முதடு உடம்புக்கு கேடுது. சொன்னா எவன் கேக்குறப்பா, இவன் கண்ணு ரெட்டு தான்ப்பா. ஹே என்ன ஆச்சு தான தெரியலப்பா, ஹே என்னடா என்னடா தம்பி தான பாருப்பா. பாப் மார்லி தம்பி யாரு தெரியுமா, பாப் மார்லி தம்பி அது யாரு தெரியுமா. துப்புடா துப்புடா எச்சியத்தா துப்புடா, எப்படி வரும் நாங்க பாப் மார்லி தம்பிடா. ஹே மாமா ஹே மாமா ஹே மாமா ஹே மாமா, பசங்க கூட கெத்து தான தெரியுமா. ஹே சிங்கிள்ஸ் பசங்க தான கெத்து, சிங்கிள்ஸ் என்னைக்கு கெத்து, சிங்கிள்ஸ் என்னோட சொத்து. கையை தூக்கி சொல்லு ராவணாவின் தம்பிடா டே மாமா. Thank you so much. நன்றி. ரொம்ப நன்றி. அண்ட் என்னோட ஒரு கீவேர்டு அப்படின்னு சொல்லலாம்,
நான் எப்பவுமே வந்து யாங்க அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணி கடைசியில் ஒன்று முடிப்பேன் எப்படி முடியும் தெரியுமா? எஸ், அம்புட்டுத்தேன். ஸோ கடைசியாக வந்து நான் அந்த வேர்ட் சொல்லுவேன், நீங்கள் எல்லாரும் சொல்லணும். செக் பண்ணலாமா? எல்லாருக்கிட்டையும் ஃபோன் இருக்கா? ஃபோன் இல்லையா? இருக்கா? நானும் ஒரு காலேஜில் படித்தேன், எஸ்ஆர்எம் ஈஸ்வர் இன்ஜினியரிங் சொல்லி. ஃபோனை கொண்டு போனதுக்காண்டி ஒரு ரெண்டு சஸ்பெண்ட் பண்ணாங்க, சார் கூட சண்டை போடுற ஒரு சஸ்பெண்ட் பண்ணாங்க. இதே தான் ஸ்கூலில் நடந்துச்சு. ஆக்சுவலாக எதுக்கு சொல்ல வரேன்னா, காலேஜ் லைஃப் இந்த 4 வருஷம் ஒரு வாழ்க்கை. ஸ்கூல் படித்து முடிக்கும்போது சொன்னோம், எப்படி அந்த ஸ்கூல் முடியும், காலேஜ் போனால் ஜாலியாக இருக்கலாம் அப்படி சொல்லி. காலேஜ் படிக்க முடியும் சொல்லும், எப்படா காலேஜ் முடியும், காலேஜ் முடிச்சுட்டு போனால் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படி சொல்லி. காலேஜ் முடித்தப்போ தரும், எப்படா கல்யாணம் நடக்கும், சந்தோஷமாக இருக்கலாம் அப்படி சொல்லி. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தெரியும், எப்படா குழந்தை பிறக்கும், நிம்மதியாக இருக்கலாம் சொல்லி. அதுவும் நடக்கும், சரி நடக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ வாழ்க்கை என்ன சொல்ல வரேன்னா, எப்படா அடுத்த ஒரு விஷயம் நடக்கும், இதுலேருந்து தப்பிச்சு போகலாம் அப்படின்னு நினைக்காம, இன்றைக்கி இந்த விஷயம் நடக்குதுல்ல சார் சொல்கிறல, இன்றைக்கி நான் வந்து ராவணா ராம் அப்படின்னு ஒருத்தர் பேசுகிறாப்புல, இன்றைக்கி ஒரு விஷயம் நடக்குது, நம்ம என்ஜாய் பண்ணுறோம் பேசுகிறோம். இன்றைக்கி இருக்க விஷயத்தை இன்றைக்கே ஒழைச்சி இன்றைக்கே சந்தோஷப்படுத்தி, பாஸ்ட்டை மறந்து ஃப்யூச்சரை பற்றி யோசிக்காமல் ப்ரெசன்ட் லைஃப்பில் என்ஜாய் பண்ணி ஜாலியாக இருக்கணும். ஸோ அந்த 4 லைஃப் அந்த இன்ஜினியரிங் காலேஜ் தானப்பா, தப்பாக சொல்லலை. ஆமாம், இன்ஜினியரிங் காலேஜில் வந்து 4 வருஷம் இருக்குது, ரொம்ப ஜாலியாக போகும், ரொம்ப வந்து கூட ஃப்ரெண்ட்ஸ் நிறையா கிடைப்பாங்க, நிறையா துரோகங்கள் பார்க்கலாம். வாழ்க்கைனா என்னன்னு சொல்லி இந்த 4 வருஷம் ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு கற்றுக் கொடுத்துரும். எனக்கு கற்றுக் கொடுத்துச்சு. நான் 2020 பாஸ்ட் அவுட், 99 பானு, ஏதோ கத்துறாங்க, இப்படி தான் நானும் கத்திட்டு இருந்தேன், ஜாலியாக இருக்கும். என்ன கத்துறாங்க? அம்பிட்டுதேன். சரி ஓகே, நான் லாஸ்ட் ஒரு என்ட்ரன்ஸ் இது போய் என்ட்ரி போயிடலாம். சரி என்ட்ரி எண்டுப்பா, தம்பி எடுக்கிறீங்களா? தெரியுறாங்களா எல்லாரும்? எல்லாரும் ஃபோன் எடுத்துக்கோ பாப்போம், ஃபோன் எடுத்து டார்ச் ஆன் பண்ணிக்கோங்க. அந்த புள்ள பார்க்குது, ஐயோ என் ஐபிஎஸ்டி கால் பண்ணுறானேன்னு சொல்லி. இல்லையாம்மா, இங்கே பார்க்குறாங்க, எங்களுக்கு வந்து ஃப்ரெண்டே இல்லை, கேர்ள்ஸில் ஃப்ரெண்டே இல்லை. இங்கே யாரெல்லாம் வந்து லவ் பண்ணுறீங்க? பிரின்சிபல் இங்கே தாப்பா இருக்காரு. லீவ் த டாபிக், நல்லா படிங்க, வாழ்க்கையில் சந்தோஷமாக இருங்க, என்ஜாய் பண்ணுங்கள். நீங்கள் எங்கே என்ன போனாலும் கடைசியில் வந்து ஃபேமிலி தான், குடும்பத்தை வந்து விட்டுறாதீங்க, குடும்பத்தோட சந்தோஷமாக இருங்க, அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. யாங்க, நான் உங்கள் நண்பன் FSTR ராவணா ராம். இப்படி நான் சொல்லும் போது எல்லாரும் வந்து அவங்களோட டார்ச் எடுத்து இப்படி இப்படி ஆட்டணும், தாளாட்டும் காற்றேவா அப்படி சொல்லி. ஓகேங்களா? எல்லாம் எடுத்துட்டீங்களா? ஓகே, நல்லா தெரியுதாப்பா, பின்னாடி கேமரா நல்லா தொடச்சிக்கோங்க, பக்காவா? ஓகே. யாங்க, நான் உங்கள் நண்பன் FSTR ராவணாராம். இப்போ எங்கே வந்து பார்த்தீங்கன்னா, மஞ்சளுக்கு பேர் போன ஈரோடு மாவட்டத்தில், அதுலேயும் ஈரோட்லேயே ஃபேமஸ் ஆன ஸ்ரீ வெங்கடேஸ்வரா ஹைடெக் இன்ஜினியரிங் காலேஜ் வந்திருக்கேன். நம்மளோட லோகோவான, நம்ம ராவணாராம் ஃபேமிலியோட லோகோவான அம்புட்டுத்தேன் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜுக்கு அம்புட்டுத்தேன். ரொம்ப நன்றி, தேங்க் யூ ஸோ மச். நம்முடைய சிறப்பு விருந்தினர் திரு ராவணா ராம் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசு வழங்க வருமாறு நம்முடைய கல்லூரியின் நிர்வாகக்குழு உறுப்பினர் திரு கவியரசு ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். தடைகள் வென்றவர் யார், சாமானி என் எல்லோரும், இருட்டு பாதைகளில் தன்னம்பிக்கை தீபந்தம் துணிந்தவன் முன் வந்தால் விதிகளை மாறி வெல்லும் ஆழங்கள் கற்றதால் விழபிள நான் எழுவேன் முதுகெலும்பு சீடைந்து. My game is beyond pain. You want to be the best, look inside, manifest, தொடுவோம் சிகரம், மர்கானம் நம்மை போற்றுமாடா. அடுத்ததாக நம்மடியே வந்து நம்முடைய கோபியின் பெருமைமிகு அடையாளமான ஃப்ளையர்ஸ் டான்ஸ் ஸ்டுடியோ நமக்கு ஒரு சிறப்பான ஒரு நடனத்தை வழங்கியது. அந்த அணியினருக்கு இந்த நேரத்திலே பாராட்டி கௌரவப்படுத்த விரும்புகிறோம். அவரை கௌரவப்படுத்த வருமாறு நம்முடைய கல்லூரியின் CEO கௌதம் சாரை அன்புடன் அழைக்கிறோம்.
போர்க்களம் அடத்துடி திட வெட்டி திட அழகடா வகை கதறிட உடல் சிதறிட அடத்தடைகளில் தடம் செய்த படையடா இறப்பதே போராட்டம் தான் ஹலோ ஹலோ செக் நாங்கள் பண்ண டான்ஸ் உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்தா ஒரு சின்ன கைத்தட்டல். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த சப்போர்ட்டிங். நாங்கள் வந்து ஃப்ளையர்ஸ் டான்ஸ் ஸ்டுடியோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊரில் தான் வச்சுருக்கோம். கோபிச்செட்டிப்பாளையம் தான் அதுக்கு மெயின் ஆஃபீஸ். இதுக்கு ஒரு சின்னதாக கிளாப் பண்ணலாம் ப்ளீஸ். தேங்க்யூ ஸோ மச். நாங்கள் வந்து ப்ரொஃபஷனலாக மட்டும்தான் ட்ரெயின் பண்ணுறோம். ஆக்சுவலாக அது நீங்கள் டான்ஸ் அப்படின்னு பார்க்குற விஷயம் வந்து தே கால் இட் டான்ஸ் பட் வி கால் இட் லைஃப். ஸோ அதனால் நீங்கள் டான்ஸு எல்லா சப்ஜெக்டையும் பார்க்குற மாதிரி டான்ஸையும் பெருசாக பாருங்க அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். அதே மாதிரி நீங்களும் ப்ரொஃபஷனலாக டான்ஸ் ஆடணும் அப்படின்னா எங்கள் கேட் எப்போவுமே ஓப்பனாக இருக்கும். கோபிச்செட்டிப்பாளையத்தில் வாசு நகரில் இருக்குது. கௌதம் சாருக்கு தெரியும், பிரகாஷ் சாருக்கெல்லாம் தெரியும், தங்கவேல் சார் எல்லாத்துக்குமே தெரியும். மெமிக்ரி ஆர்டிஸ்ட்டு ஸ்ரீராம்கிட்ட கூட எங்கள் நம்பர் இருக்குது மேபி. தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக வாங்க, வந்து நல்லா டான்ஸ் ப்ரொஃபஷனலாக பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அடுத்ததாக நம்முடைய பெர்ஃபார்மன்ஸ் செய்ய வருகிறார்கள் எம்பிஏ மாணவர்கள் மனோஜ்குமார் மனோஜ்குமார் சிவசங்கர் கோகுல்குமார் ஜெயசூர்யா அசோக் மற்றும் பிரசாந்த். இதுவரை சாப்பிடாத மாணவங்க உடனே போய் உங்களுடைய உணவை எடுத்துக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் விழா கமிட்டியா சார்பாக வருக வருகையை நான் வரவேற்கிறேன். வாழ்க்கை ஒரு போர்க்களம் வேட்டையாடி பார்க்கணும் போராடி வெல்லடா போட்டி போட்டு கொள்ளடாக்கோம் குருதி வலையில் போரிப்போம் நொடிகள் எதிலுமே தோல்வி கூடாதடா எமனையும் வெற்றி நீ கொள்ளடா சாதனையிலே வேதனைகள் முடியும் வரும் தலைமுறை என்பை அரி ஓகே பேபி சொட்ட சொட்டம் தானே இது தாஜ்மஹால் கொடையொன்னு கொடையொன்னு தாகிலியே விட்டு விட்டு குடிக்குது என்ன வெக்கம் விட்டு வெக்கம் விட்டு வா வெளியே முட்டு தட்ட தட்ட வந்த நம்ம நதி காத்து நதி காத்து முட்டு முட்டு மெல்ல மெல்ல மெட்டு மெட்டு கட்டு நம்ம சுதி பார்த்து சுதி பார்த்து வைக்கணும் பாட்டு சும்மா செய்ய வைக்கணும் பாட்டு கேட்க வைக்கணும் பாட்டு நல்லா கேரங்க வைக்கணும் பாட்டு இந்த பாட்டு சத்தம் கேட்டு சுற்றும் பூமி எப்போதும் இது சப்பா பீட்டு கொளுத்துக்கடா ஒத்திக்க 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 வசன பத்திக்க அராத்தா சந்தடி சத்துல பந்தல கட்டுற பசங்க வர்றோம் அசாண்டா அரக்கோணம் 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 ஜனகதா பஜார் ரொட்டில பஜார் கட்டுற மக்கள் 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 காலமாக ஏ
மாஸ்டர் லைட்டா காத்தடிக்கிற மாதிரி இருக்குது, மரமெல்லாம் அப்படிக்கா இப்படிக்கா அசைது, பூவெல்லாம் அதுவாவே உதிருதுடா. அப்படின்னா ஹீரோயின் வரப்போறான்னு அர்த்தம்டா. மோகன் குமார் சி, கிருஷ்ணமூர்த்தி எஸ், கோகுல் ஜி, வினோத் குமார் எம். முகாமடம் போட்டே மாறி கொழந்து கபத்தில மாட்டி புளிச்சு பிஸ்தாசு மாக்கிரா சோமாரி ஜமாக்கிராயா, பிஸ்தாசு மாக்கிரா சோமாரி ஜமாக்கிராயா. இது என்ன பிரமாதம், இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. ஒரே ஒரு குத்த குத்திட்டு போவோம். வந்தாட்டம் உலக வச்சான், ராட்டம் போல் சொல்ல வச்சான், ஏற வச்சான், இறங்க வச்சான், சொல்ல விட்டு மயங்க வச்சான், மயங்கிட்ட பண்ண எழுப்புடா எழுப்புடா எழுப்புடா, அடிக்கடா 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 அடிக்கடா. வந்தாட்டம் உலக வச்சான், ராட்டம் போல் சொல்ல வச்சான், ஏற வச்சான், இறங்க வச்சான், சொல்ல விட்டு மயங்க வச்சான், மயங்கிட்ட பண்ண எழுப்புடா எழுப்புடா எழுப்புடா, அடிக்கடா 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 அடிக்கடா. மனுஷத்தான் மனுஷத்து
கோல வச்சு மேல கட்டி கூத்து கட்டுடா, மாட்டு சட்டா மனுஷத்து நான் கோல வச்சு மேல கட்டி கூத்து கட்டுடா. ஆனந்தே சூட்டு பேலுக்கு காதையே கேட்க முடியாது. Thank you.
Like a wow.
பங்கு புட் த சாங். சும்மா உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் சுருன்னு அப்படியே கரண்ட் பாயணும், அது பாட்டு. போதும்பா, ஆஃப் பண்ணிக்கலாமா? எப்படி ஆஃப் பண்றோம் பாரு. பை சிவில் டிபார்ட்மெண்ட், அபினா, நாகமணி, கீதலட்சுமி, காவியஸ்ரீ, நவீனா. அமைதி அமைதி. இந்த நிகழ்ச்சியை தூக்கி வைப்ப மன்னிக்கவும் துவக்கி வைப்பதற்காக இந்த சுத்து வட்டாரத்தின் இமயம், நம் சிலுக்க வாரபட்டின் சிகரம், வருத்தப்படாத வாலிபர் சங்க தலைவர் ஸ்டார்ட் மியூசிக். நான் சொன்ன அந்த புள்ள நீ லவ் பண்ணுதுன்னு ஒரு பாட்டு போட்டேன், சாங்கடா அதான் சாங், என்ன டான்ஸ், என்ன மியூசிக். அல்ல போனா,
பாட்டா போடுறா. அடி வந்த கடு உரத்துல மத்தியால நேரத்துல காத்திருக்கட்டா தினமும் காத்திருக்கட்டா. பேப்பரையும் பேனாவையும் எழுதிக்கடா சொல்லுமாப்ல. ஒரு மலையில் ஒரு பச்சைக்குயில் பறந்தது தையா தையா நெஞ்சில ஜக்கெட்டு தவிக்குது தையா தக்க தையா 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 தக்க தையா 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 தையா. பாடுங்கடிடா என்ன நக்கல. ஏய் நீ வா, நீங்க வா, எல்லாம் வரிசையா நில்லு. நல்லா இடுப்ப வளைச்சு நெளிச்சு ஆடணும்னா நிறைந்த காதலனை காணவில்லையா? இந்த காதலுக்கு தேன் நிலவில் ஆசை இல்லையா? காதல் தோன்றுமா, இன்னும் காலம் போகுமா? இல்லை காத்து காத்து நின்றதுதான் மீதமாகுமா? பாட்டு பாடவா, பார்த்து பேசவா, பாடம் சொல்லவா, பறந்து செல்லவா? பால் நிலாவை போல வந்த பாவை அல்லவா நானும் பாதை கேடி ஓடி வந்த காளை அல்லவா? என்னையா பாட்டை நிறுத்திட்டீங்க? பட்டே கலப்பம்மா ஜெயம்மா ஜெயம்மா ஓயம்மா ஜெயம்மா ஜெயம்மா ஐயம்மா. சகல என் அடிய பார்த்தது இல்லையா? பா என்ன அடிங்கிறத மட்டும் நீ இன்னைக்கு பாக்குறீங்க. போதும்பா, ஆஃப் பண்ணிடலாமா? தோ எப்படி ஆஃப் பண்றோம் பாரு. நெத்தியில பட்டு வச்சி பெரிய கில்லாடியா இருந்தாலும் அவன் சாவுக்கு அவன் ஆட முடியாதுல்ல. அடுத்ததாக நம்முடைய பெர்ஃபார்மன்ஸ் செய்ய வருகிறார்கள் நான்காம் ஆண்டு இசி மாணவிகள் சந்தியா புவனேஸ்வரி. சொட்ட சொட்டம் தானே இது தாஜ்மஹால், கொடையொன்னு கொடையொன்னு தாகிலியே. விட்டு விட்டு துடிக்குது என்னஞ்சு, வெக்கம் விட்டு வெக்கம் விட்டு வா வெளியே. நீ எங்கே
அடியே நீ எங்கே நீ எங்கே கண்ணீரில் வழையில் தரிக்கிறே. அடியே நீ எங்கே நீ எங்கே கண்ணீரில் வழையில் தரிக்கிறே. பெண்பால் கொண்ட சிறுதீவு கால் கொண்டு நடமாடு நீதான் என்ன அதிசயம். உலகில் ஏழல்ல அதிசயங்கள் வாய் பேசும் பூவேணி எட்டாவர் அதிசயமே. வான் மிதக்கும் கண்கள் தேன் தெறிக்கும் கண்ணங்கள் ஆள் குடிக்கும் மதரங்கள் அதிசயமே. நங்கை கொண்ட அதிசயமே கல் தோன்றி மண் தோன்றி கடல் தோன்றும் முன்னாலே உண்டான காதல் அதிசயம். பதினாறு வயதான பருவத்தில் எல்லோருக்கும் படர்கின்ற காதல் மனசிதனி கசுகலனி கை தெக்க முக்கியமான அறிவிப்பு. நமக்கு காலதாமதம் ஆகி கொண்டிருப்பதால் இனி அடுத்தடுத்து வரும் பாடல்கள் அனைத்தும் 3 நிமிடத்திற்குள் முடிக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். மாணவர்கள் முழு ஒத்துழைப்பு தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக பெர்ஃபார்மன்ஸ் செய்ய வருகிறார் முதலாம் ஆண்டு மாணவி கலைமணி. மாணவர்களுக்கு நடனமாட இருக்கும் மாணவிகளுக்கு முக்கிய அறிவிப்பு. 3 நிமிடங்கள் மட்டுமே உங்களுக்கு வழங்கப்படும். காலதாமதம் ஆகி கொண்டிருப்பதால்
நீங்கள் மாணவர்கள் அனைவரும் முழு ஒத்துழைப்பு தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஆரம்பிக்கலாங்களா? மாமதுர அண்ண கொடி, மாமதினி அண்ண ரெடி, மருத மச்சு அண்ண கொடி, மாமதினி நல்லா குத்து அடி. மாமதுர அண்ண கொடி, மாமதினி அண்ண ரெடி, மருத மச்சு அண்ண கொடி, மாமதினி நல்லா குத்து அடி. சகலைய அடிய பார்த்தது இல்லையா? பங்கு put the song நேத்து நான் சொல்றது இன்னைக்கு பங்கு எஸ் சார் சேஞ்ச் த சாங் பெர்ஃபார்மன்ஸ் செய்ய வருகிறார் இரண்டாம் ஆண்டு சிஎஸ்சி மாணவர் கோகுலக்கண்ணன். மாணவர்களுக்கு மீண்டும் ஒரு அன்பு வேண்டுகோள், 3 நிமிடம் மட்டுமே வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இது தேர்தல் நேரம், நம்ம சீக்கிரம் நிகழ்ச்சியை முடிச்சு நம்ம எல்லாத்தையும் போக வைக்கணும். தேர்தல் நேரமாகறனால கொஞ்சம் சீக்கிரம் முடிக்கணும். மாணவர்கள் முழு ஒத்துழைப்பு தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். செல்ஃபி
எனக்கு எப்ப ஓகே சொல்லு. உன்னை தாண்டி பார்த்த என் கூட வர கேட்ட நிலவைய கையோட நீ குட்டி வரடி என் மதர் ப்ராமிஸ் போட்ட நான் உன்னை தர மாட்டேன் நீ உள்ள வந்தா கண்ணுக்குள்ள வச்சு கிரண்டி உன்னை பத்தி பேசும் போதே சித்தி கிட்டடி உன் பேர் எழுதும் பாடலாம் பத்தி கிட்டடி என் மாமா மச்சா எல்லாம் இனி பிரிட்டிஷ் காலம் தானா நீ லவ் சொல்ல சத்தைட்டில் நான் போட்டு கிரண்டி பிம்பிலுக்கு பிம்பிலுக்கு பில்லாப்பி இத நம்பலாமா பனாமா டி ஜிலேபி பிம்பிலுக்கு பிம்பிலுக்கு பில்லாப்பி நீ ஓகே சொன்னா முதலாமா பிபிபி பிசியோதெரபி பிடி அவர்களுக்கு ஒரு அன்பு வேண்டுகோள். டிரெஸ்ஸிங் ரூம் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மாணவர்கள் அனைவரையும் வெளியே அனுப்பிவிட்டு டிரெஸ்ஸிங் ரூமை க்ளோஸ் பண்ணுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக பெர்ஃபார்மன்ஸ் செய்ய வருகிறார்கள் முதலாம் ஆண்டு பிடி மாணவிகள் ரேணுகா கோகிலவாணி. டான்ஸ் ஆட வருமா? கேக்கல. டான்ஸ் ஆட வருமானு கேட்டேன். கஷ்டம் வருதுன்னா ஃபர்ஸ்ட் பாட்டு போட்டு டான்ஸ் ஆடுங்க. மாப்பிள்ள ரெண்டு பாட்டு போட்டு இடத்துல வந்து யார் சீன் போடுறது செஞ்சிருவேன். நன்றி.
அடுத்ததாக பெர்ஃபார்மன்ஸ் செய்ய வருகிறார்கள் 27 சேதுபதி ராம் எம்பிஏ மாணவர் சேர்ந்தவங்க இவங்க மனசு வச்சா நம்ம எங்கேயோ नशे से चढ़ गई ओए कुड़ी नशे से चढ़ गई पतंग से लड़ गई ओए कुड़ी पतंग से लड़ गई वन टू वन टू थ्री फोर தாங்க முடியலடி பேல பன்னெண்டாம் நம்பர்ல வை சாமந்தி பூவில் நாயன்
நன்றி. அடுத்ததாக பெர்ஃபார்மன்ஸ் செய்ய வருகிறார்கள் முதலாம் ஆண்டு சிஎஸ்சி மாணவர்கள் எழிலரசன், கெம்பராஜ், ஹரிஹரன், கிஷோர், ரித்திக் ராஜ், லோகேஸ்வரன், தேவராஜ். இங்க எதுக்கு வந்திருக்க? என் பழைய கணக்க தீர்க்க வந்திருக்க. புரியற மாதிரி சொல்லு.
அடுத்ததாக பெர்ஃபார்மன்ஸ் செய்ய வருகிறார்கள் சிஎஸ்சி மாணவிகள் ஸ்ருதி, ஸ்ருதிகா ஸ்ரீ, சிருஷ்டி, சஜிதா. மாஸ்டர், லைட்டா காத்தடிக்கிற மாதிரி இருக்குது. மரமெல்லாம் அப்படிக்கா இப்படிக்கா அசைது. பூவெல்லாம் அதுவாவே உதிருதுடா. அப்படின்னா ஹீரோயின் வரப்போறான்னு அர்த்தம்டா. என்னடா இழுவ, மேட்ருக்கு வாடா. மொழியில செய்தி சொல்லி ஆவணியில் தேதி வச்சு செய்தி சொன்ன மன்னவருதா, எனக்கு செய்தி சொன்ன மன்னவருதா. சொந்தம் சொல்லி நெத்தியில குங்குமத்த வச்ச மன்னவர் மன்னவருதா. எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சேன், எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சேன் சின்ன ராசாக்கா. இந்த மாலை ஏறுது கல்யாணம் கச்சேரி எப்போது ஆள் பார்க்க வேண்டாம். ரொம்ப கருப்பா இருக்கா. கரு கரு கருப்பாயி எடுத்தது ஏன் கருப்பாயி, தொட மாட்டேன் தொட்டா நானும் விட மாட்டேன். சேர்ஸ் எல்லாம் எடுத்து ஓரமா போடுங்க, முடிகிற ஸ்டேஜ் வந்தாச்சு. மாணவர்கள் சேர்ஸ் எல்லாம் எடுத்து போட்டு அடுத்த பெர்ஃபார்மன்ஸ் பார்க்க ஆரம்பிக்கலாம். நம்ம ப்ரோக்ராமோட கடைசி ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. ஸ்டாஃப்ஸ் கொஞ்சம் கோஆர்டினேட் பண்ணுங்க. அந்தந்த லைன்லயே உங்களோட சேர்ஸ் எல்லாம் ஓரமா வச்சிங்கன்னா நம்ம கடைசி ப்ரோக்ராமோட எண்டுக்கு வந்தாச்சு. கிளப்பி விட்டாங்க அந்த கருத்தை மாத்து போயால. ஏ ஒழிச்சவெல்லாம் நம்பாலு ஒதுங்கி நிக்காத வாவா தெரிய விட போயால. கள்ளி கருத்தவெல்லாம் கள்ளிதான். ஏ ஒழிச்சதெல்லாம் நம்பாலு. இது விட பெசலைட்ட ஒண்ணு இருக்கு. What the fuck?
பயமா இருக்கா? கேர்ள்ஸ் எல்லாம் ஒரு சைடு வாங்கப்பா, பாய்ஸ் எல்லாம் ஒரு சைடு வாங்க. சேர்ஸ் எல்லாம் எடுத்து போடலைன்னா எடுத்து உடனே ஒரு ஓரமா கொண்டு வாங்க. அடுத்தது ஒரு சாங் வரப்போகுது, அதோட நம்ம நிகழ்ச்சி க்ளோஸ் ஆக போகுது. ஸோ நீங்க சேர்ஸ் இருக்கிற ஏரியால யாரும் டான்ஸ் ஆட வேண்டாம், லாஸ்டுக்கு போயிடலாம். ஸ்டாஃப்ஸ் கொஞ்சம் அவங்கள இது பண்ணுங்க, கைட் பண்ணுங்க. சேர்ஸ் இருக்கிற ஏரியால இருந்து வெளியே வந்துருங்க, கொஞ்சம் வெளியே வந்துருப்பா. சேர்ஸ் அவங்க அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்களா, நீங்க அப்படியே வெளியே வந்துருங்க. சேர்ஸ் இருக்கிற ஏரியால நீ இருக்காத, நீ வெளியே வந்துரு. சேர்ஸ் எடுத்து ஒன்னு மாலும் என்ன வச்சுட்டு நீ வெளியே வந்துரு. கண்ணா கேர்ள்ஸ் கொஞ்சம் மூவ் ஆகு. கண்ணா கொஞ்சம் அப்படியே சேர்ஸ் விட்டு வெளியே வாங்க. பாய்ஸ் இங்க வா, பா வெளியே வா. அரஸ்டே அந்த பாய்ஸ் இங்க மூவ் பண்ணு. கொஞ்சம் சீக்கிரம் பண்ணினா சீக்கிரம் கிளம்பலாம். சரியா பாய்ஸ் இங்க வா, கேர்ள்ஸ் சைடு நிக்காத, சைடுக்கு வா. ஆனந்தன் ஆனந்தன் ட்ரிபிள் ஹெச்ஓடி வர சொல்லுங்க, அந்த பாய்ஸ் இங்க வர சொல்லுங்க. கனி மூவ் ஆகும் குயிக்கா. ஸ்டாஃப் கொஞ்சம் மானிட்டர் பண்ணுங்க ப்ளீஸ். அரிக்கல் கரிக்கல் கொத்து ஊட்டா கலகலே பல்ச்சின் பல பலக்குது மிட்டா மேல நோக்கலே. குத்து குத்து உயிர் சோவாதா லபரி போச்சரி முக்கசின் போரிடா மட்ட பண்ணி புட்டா மஜா மேல பேரிடா. நிகழ்ச்சி முடிமுடியும் நேரத்தில் நம்ம இருக்கிறோம். நன்றி உரை. இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற ஒத்துழைப்பு செய்த அனைத்து மாணவர்களுக்கும் இந்த நேரத்திலே முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏனென்றால் நீங்கள் தான் இந்த நிகழ்ச்சியின் நாயகர்கள், நீங்கள் தான் இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற உதவி செய்தீர்கள். அனைத்து மாணவர்களுக்கும் இந்த நேரத்திலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதுபோல இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நமக்காக ஏற்பாடு செய்து கொடுத்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்து நன்றி உரை நிறைவு செய்கிறோம். அடுத்தது இந்த நிகழ்ச்சி முடிவடைந்துள்ளது. ஹாஸ்டல் மாணவர்கள் அனைவரும் இந்த ஸ்டேஜ் பக்கத்தில் வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மற்ற மாணவர்கள்லாம் பஸ்ஸுக்கு போகலாம்.
பஸ் நம்பர் 61 பதிலாக 21 நம்பர் பஸ் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. சத்தியமங்கலம் வழியாக போகின்ற பேருந்து, சத்தியமங்கலம் வழியாக போகின்ற 61 நம்பர் பேருந்துக்கு பதிலாக 21 நம்பர் பேருந்து ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதனால் மாணவர்கள் அந்த பேருந்தை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். சத்தியமங்கலம் போகும் மாணவர்கள் 21 நம்பர் பேருந்தை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். 61 பஸ் நம்பர் கொடுத்தவங்க எல்லாம் 21 போயிருங்கப்பா, 61 இல்ல 21. பஸ் எல்லாம் இங்கிருந்து எடுப்பாங்க. அதனால மாணவர்கள் பேருந்துக்கு போகும் மாணவர்கள் அனைவரும் ஒரு 5 நிமிஷம் தான் இருக்கு. பேருந்துக்கு போகும் மாணவர்கள் உடனடியாக உங்களுக்கான பேருந்திற்கு செல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல பஸ் எடுத்துருவாங்க. அதனால பஸ்ஸுக்கு போற மாணவர்கள் எல்லாம் உடனே அவங்க அங்க பஸ்ஸுக்கு போகுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வீட்டுக்கு போன உடனே மறக்காம உங்க குரூப்ல மெசேஜ் அனுப்பிடுங்க. நீங்க வீட்டுக்கு பத்திரமா போயிட்டீங்கிறத நீங்க ரீச் அப்படிங்கிற மெசேஜ கண்டிப்பா போடணும், மறந்துடாதீங்க.